Don't forget to like, subscribe and share the videos. ஏன் நான் பேரண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, கிட்ஸ் ஆல்சோ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் வி ஆர் கோயிங் டு டூ, வாட் எவர் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. உங்களுடைய சப்போர்ட் இருக்குல்ல, தட் இஸ் அது நார்மஸாக தேவைப்படும். அவங்களுடைய மாரல், இந்த எக்ஸாம் பற்றி உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு என்ன ஐடியா இருக்கு? நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பசங்களை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பார்க்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் இந்த எக்ஸாமோட அங்கே அங்கே ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் கொண்டே சேர்த்து விட்றீங்க. ஆனால் உங்கள் பசங்க வந்து எக்ஸாம் முடித்து ஃபைனலில் வெளியே போகிற வரைக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் பற்றி உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? கொஞ்சம் டஃப் கொஸ்டின் கேட்குறனோ, அவாய்டபிள் கொஸ்டின் மாதிரி தெரியும், ஆனால் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுடைய, நான் சொன்னேன்ல, உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அவங்களால இதில் ஜெயிக்க முடியாது. இது அவங்க ஜெயிச்சு வர்ற எல்லாரும் வந்து நம்மளோட அவங்களுடைய உழைப்பினால தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் அந்த உழைப்புக்கு பின்னால் வந்து சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு மேரத்தான் ஓடுறாங்கள, அவங்க ஆரம்பிக்கும் போது ஃபுல் மேரத்தான் 43 கிலோமீட்டர் சொல்லுவாங்க, ஹாஃப் மேரத்தான் 20 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ்லாம் ஓடுறாங்க. இப்போ மேரத்தான் ஓடுறதுக்கும் ஸ்ப்ரிண்ட் ஓடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாம் யாருமே ஜிம்முக்கு போகிற மாதிரி தெரியல. ஓடுவீங்களா? ஓடுவே தம்பி. பசங்கள்லாம் இப்போ போர், ஃபிட்னஸ் கான்சியஸாக இருக்கணும்ல. ஓடுவீங்களா? எவ்வளோ தூரம் ஓடுவீங்க? ஸ்ப்ரிண்ட் ஓடுறதுக்கும் 100 மீட்டர் ஓடுறதுக்கும் ஒரு மேரத்தான் ஓடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. மேரத்தான் ஓடணும்னா நீங்கள் எடுத்த உடனே உங்களுடைய மொத்த எனர்ஜியும் போட்டுற முடியாது. நமக்கு பாடியில் வந்து கொஞ்சம் ஸ்டாமினா இருக்கணும், கொஞ்சம் லாக்டிக் ஆசிட்லாம் வந்து ப்ராப்பராக சுரக்கணும், அப்போ தான் ஓட முடியும். இப்போ ஒரு புலி இருக்குல்ல, ஒரு புலியோ இல்லை ஒரு சிங்கமோ வந்து 1:17 times தான் வந்து அவருடைய ஹண்டிங்கில் ஜெயிக்குமா? 17 attempts போட்டால் ஒரு அட்டம்ப்டில் தான் அது ஜெயிக்குமா? அப்போ ஒரு அட்டம்ப்ட், அது புலியால் ரொம்ப வேகமாக ஓட முடியாது, ஸ்ப்ரிண்ட் தான் பண்ண முடியும். புலி அதனால தான் மறைஞ்சிருந்து அடிக்கும். சிங்கம் கூட்டம் அடிக்கும், சிறுத்தை மட்டும்தான் வேகமாக ஓடும். ஆனால் அதுக்கு மட்டும்தான் பாடி இஸ் அதோடைய பாடி அனாட்டமி அப்படி தான், ஃபிசியாலஜி அப்படி தான் இருக்கு. இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற இந்த சமாச்சாரம் வந்து ஒரு மேரத்தான் ரேஸ் மாதிரி. இந்த மேரத்தான் ஓடும்போதெல்லாம் நீங்கள் மறுபடியும் ஒலிம்பிக் வீடியோஸ்லாம் யூடியூப்பில் இருக்கும் பாருங்கள், கூடவே ப்ராம்ப்டர்ஸ்னு ஒருத்தவங்க ஓடுவாங்க. அவங்க வந்து ட்ராக்குக்கு பின்னாடி வெளியே ஓடுவாங்க, 1000 மீட்டர்ஸ், 1500, 10,000 மீட்டர்ஸ்லாம் ஓடுறாங்கல்ல ட்ராக்ல. மேரத்தான் ஆன் ரோட் மேரத்தான் இருக்கும், ஃபீல்ட் அண்ட் ட்ராக்ல. ட்ராக்ல ஓடுறதுல பார்த்தீங்கன்னா ட்ராக்குக்கு வெளியே ஒரு ப்ராம்ப்டர்ஸ்னு ஒருத்தவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லப்போனால் அந்த ப்ராம்ப்டர் வில் கவர் லார்ஜர் டிஸ்டன்ஸ். ஏன்னா ட்ராக்கு தான் 1000 மீட்ரு, 10 ரவுண்ட் அடிக்கணும். ஆனால் ட்ராக்குக்கு வெளியே எக்ஸ்ட்ரா ஒரு 100 மீட்டராக இருக்கும். இப்போ நியாயமாக பார்த்தா அந்த ப்ராம்ப்டருக்கு தான் மெடல் தரணும், ரைட்டா? ஏன்னா அவர் காம்படிஷனில் இல்லை அப்படிங்கிறனால அவருக்கு மெடல் கிடையாது. நாங்கள் ப்ராம்ப்டர்ஸ் மாதிரி, நீங்களும் ப்ராம்ப்டர்ஸ் மாதிரி, பேரண்ட்ஸும். நாங்கள் வந்து ஒரு அளவில் வந்து அகாடமிக்கலி ப்ராம்ப்டர்ஸாக இருப்போம், சைக்கலாஜிக்கலி ப்ராம்ப்டர்ஸாக இருப்போம். நீங்கள் சைக்கலாஜிக்கலி ஆஸ் வெல் அஸ் சோஷியலாஜிக்கலி, என்ன சைக்கலாஜிக்கல் அண்ட் சோஷியலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் ப்ராம்ப்டர்ஸாக இருப்பீங்க. சரி, எப்படின்னு பார்ப்போம். இவங்க படிக்க வர்றாங்கல்ல, படிக்க வரும்போது நிறைய நேரங்களில் வந்து இவங்களுக்கு சில பல பிரச்சனைகள் இருக்கும். என்ன பிரச்சனைனா, இவங்களால சில விஷயங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. இந்த எக்ஸாமுடைய அமைப்பே அப்படி தான், 1.5 வருஷம் ஆகும். பார்த்து தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து உதாரணமாக ஜூன் 2025 ப்ரிலிம்ஸுக்கு இப்போ ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் அப்பியர் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டு 2025. ஆனால் நம்ம இப்போ ஆரம்பிக்கிறது, ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறது 2024 மே மாதம் ஜூன் மாதம் ஆரம்பிக்கும். அப்போது 1 இயர் இன் அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறோமா? 1 இயர் இன் அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தா நீங்க
ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை ஆனால் மெயின்ஸ், மெயின்ஸ் குவாலிஃபை ஆனால் இன்டர்வியூ. இன்டர்வியூ முடிக்கும்போது ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் மே ஆகிடும், ஐ மீன் 2026 மே ஆகிடும். 2 வருஷம் கொஞ்சம் பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு பேசுவோமா, கிராஜுவேஷன் முடிச்சு 2 வருஷம் சும்மா இருக்கிற மாதிரி, அவங்க சும்மா இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா? முதல் கேள்வி உங்களுக்கு, நான் கேட்கறது இல்லை, இதெல்லாம் நீங்க உங்களுக்கு கேட்டுக்க வேண்டிய கேள்வி. ரெண்டு, சொசைட்டியில் 4 பேர் கேள்வி கேட்பாங்க, அது பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். அடுத்த கேள்வி என்ன உங்களுக்கே தெரியும், என்ன கேள்விமா? இப்போ பாப்பாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா, இங்கே ஒரு பையன் இருக்கானே, நீங்கள் பாப்பாலாம் கல்யாணத்தை கூப்பிட்டு போனா சும்மா ஏதாவது கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்து அடுத்து நம்ம பாப்பா தானே என்னவாங்க. நம்ம ஊரில் வந்து அடுத்த நிம்மதியாக இருக்குது, யாருக்குமே பிடிக்காத மைங்களா, அந்த மாதிரி கோஷ்டி நிறைய இருக்கும். அவன் பொண்ணு பத்திரிகை கொடுக்க வந்தால் நம்ம நம்ம பாப்பாக்கு எப்போ கல்யாணம் அப்படிங்கிறப்ப நம்ம பாப்பாக்கு நம்ம பண்ணிக்கிறோம், ஏன் நீயா சொல்ல முடியாது. யூ ஹாவ் தட், அந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டுக்கோங்க. கரியர் அப்படிங்கிறது வந்து இந்த இப்போ வந்து இப்போ ஃபார் ஃபார் பெட்டர், உங்கள் காலத்துலேயோ அல்லது நமக்கு முந்தின ஜெனரேஷன்லேயோ வந்து பொண்ணுங்களுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சதில்லை. இப்போ வாய்ப்பு கொடுக்குறோம், ஆனால் அந்த வாய்ப்பை முழுமையாக கொடுக்குறோமாங்கிறது நம்மளுடைய கேள்வி. ஐ வில் நெவர் சே இங்கே உள்ள பெற்றோர்களோ அல்லது நம்ம ஜென்ரேஷன் உள்ள பெற்றோர்கள் எல்லாருமே நம்ம பொண்ணுங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறோமான்னு கேட்டால் 100% கொடுக்குறோம். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டவுட் உங்களுக்கு தேவையே இல்லை, உங்களுக்கே தெரியும். அதுலேயும் நம்மளால் சில சோசியல் குவஸ்டின்ஸை எதிர்கொள்ள முடியாது. சொந்தக்காரங்க இப்போ ஒரே விஷயத்தை வந்து ஒரு 100 பேர் திருப்பி திருப்பி இந்த கழுத குதிரையான குதிரை குட்டி பன்னிக்குட்டியான கதைன்னு ஒன்று சொல்லுவாங்க நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது, ஏன்டா பண்ணி எடுத்துக்கிட்டு போற, ஏன்டா பண்ணி எடுத்துக்கணும்னு 10 பேர் கேட்டோம்னா கடைசியில் நம்மளே அதை பண்ணி நம்ப ஆரம்பிச்சிடும்ல. அதே மாதிரி இந்த கேள்வி ஒரு 100 பேர் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும், அது நீங்க என்ன பண்ண போறீங்கிறது. அதே மாதிரி பசங்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு 2 அட்டம்ப்ட் ஆகுது, 3 அட்டம்ப்ட் ஆகுதுன்னா இப்போ இந்த புவனேஷ் இந்த பையன் வருவாப்புல அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அவன் ஷேர் பண்ணுவான், 6 அட்டம்ப்ட் ஆச்சு. இந்த 6 அட்டம்ப்டில் வந்து அந்த பசங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்க, நான் 25 வருஷமா ஐ பீன் இன் திஸ் ஃபீல்ட், 26 இயர்ஸ், நான் வந்து 1996 to 2000 ஐ ப்ரிப்பேர்ட், 99லேருந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், 99 to 2024 மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 32-31 இயர்ஸ் நான் டீச் பண்ணுறேன். இந்த 31 இயர்ஸ் ஐ பீன் சீங் பீப்புள், நிறைய பசங்க இருக்காங்க. இன்னைக்கு டாப்பர்ஸாக இருக்கிற பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 4 அட்டம்ப்ட் 5 அட்டம்ப்ட் போட்டவங்க தான். ஏடா உங்களை போல இங்கே உட்காந்து படித்த பசங்க நிறைய பேர் உங்களுக்கு சொன்னால் தெரியும். யார் திருவள்ளூர்லேருந்து வரீங்க? திருவள்ளூர் பக்கத்துலேருந்து யார் வரீங்களா? சரி, திருவள்ளூர் எம்பி கேண்டிடேட் சசிகாந்த் செந்தில் தெரியுமா? நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கீங்க. அவர் இங்கே தான் உட்காந்து படித்தார், ஹி வாஸ் அவர் ஸ்டூடெண்ட் ஒன்லி. அவருடைய பேட்ச்மேட் தான் வந்து, அவருடைய ரூம்மேட்ஸ் தான் வந்து டாக்டர் விஜயகுமார்னு இப்போ அடிஷனல் கமிஷனர் டாக்டர் பி விஜயகுமார்னு சொல்லிட்டு பீடியாட்ரிஷியன், எம்டி பீடியாட்ரிக்ஸ் முடிச்சுட்டு அப்புறமா கேம் சிவில் சர்வீஸ். அப்புறம் அலெக்ஸ் பால் மேனன், டி ஆனந்த் ஒரு பேர், இவங்கெல்லாம் ஒரே ஒரு குரூப். அந்த குரூப் நல்ல பெரிய குரூப், அவங்க ஒரு 10-12 பேர், அதில் ஒருத்தர் மட்டும்தான் ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறாரு, மிச்சம் 11 பேர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்காங்க, அதில் 6 பேர் சிவில் சர்வீஸில் இருக்காங்க, ஏஎஸ்ஐபிஎஸ்ல இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா இவங்க எல்லாருக்குமே இதாச்சு, 4 அட்டம்ப்ட் 5 அட்டம்ப்ட், டி ஆனந்த்க்கு வந்து 6 அட்டம்ப்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் அந்த 6 அட்டம்ப்ட்ல 5 டைம்ஸ் இன்டர்வியூ பண்ணார், இன்டர்வியூ போய்ப்பே கிடைக்காது, லாஸ்ட் அட்டம்ப்ல ஈ செக்யூர்ட் 68th rank. எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மேரத்தான்னு சொல்கிறேன், இந்த மேரத்தானில் உங்களோட அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நாங்கள் பார்த்துக்கோம். நிறைய நேரங்களில் வீட்டில் அவங்களால ஷேர் பண்ண முடியாது, தட் இஸ் ஐ டோல்டு நாங்களும் ப்ராம்ப்டர்ஸ் மாதிரி சைக்கலாஜிக்கலாக நாங்கள் அவங்க கூட இருப்போம் அப்படிங்கிற. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் இந்த 2 விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் வந்து சொசைட்டியில் அவங்கள டிஃபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், அண்ட் அவங்ககிட்ட பாசிட்டிவாக பேச வேண்டியிருக்கும், பயப்படாத நீ போய் பண்ணு, தைரியமாக பண்ணு அப்படின்னு. ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம், சர்வீஸ் போயிட்டு அடுத்த அட்டம் ப்ரிலிம்ஸ் எழுதுவாங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. சாந்தமீனான்னு ஒரு பொண்ணு, இப்போ 2020 பேட்ச், இந்த பொண்ணு ஃபஸ்ட் 2 அட்டம்ப்ட் இன்டர்வியூ போச்சு கிடைக்கல. அது ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ போகும்போது மெட்ராஸில் ஃப்ளட்ஸு, அவங்க வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி, நாங்கள் போய் போட்டை வச்சு கூப்பிட்டு வந்து இந்த பக்கமாக வந்து எழுத வச்சு எக்ஸாம் எழுதி அந்த பொண்ணு இன்டர்வியூ போச்சு. அதுக்கு அடுத்த அட்டம்ப்ட் இன்டர்வியூ போச்சு கிடைக்கல. நெக்ஸ்ட் 2 அட்டம்ப்ட் ப்ரிலிம்ஸே போச்சு, அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட்டு 5th அட்டம்ப்டில் தான் ஷீ காட் இன்டு சர்வீஸ். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோவுக்கு ட்ரோமா இருக்கும். ஸோ இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய குயிக்காக பார்ப்பீங்க.
இந்த எக்ஸாமு அண்ட் கம்மிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கா சார் இந்த எக்ஸாம் நினச்சி பயந்துடாதீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த எக்ஸாமுடைய இந்த எக்ஸாம் ஏன் இப்படி வச்சுருக்காங்க, ஏன் இப்போ எல்லாமே ஆன்லைனில் பண்ணிடலாம், இப்போ வித் நோ டைம் எப்படி ஆன்லைனில் காலையில் வச்சு மத்தியானம் ரிசல்ட் போட்டுடலாம். இந்த 1996 ஃபிஃப்த் பே கமிஷன்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கமிட்டிஸ் வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஆன்லைனில் மாற்றிருங்கன்னு சொல்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் ஆன்லைனில் மாற்றிருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் கவர்மெண்ட் மாற்றலைன்னா, இந்த எக்ஸாமோட அமைப்பே எதுக்காகனா, இந்த லாங் டைம் பீரியடை நீங்கள் எவ்வளோ பொறுமையாக கடந்து போகிறீங்க, அதில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மனதைரியத்தோடு இருக்கீங்கன்னு செக் பண்ணுறது தான். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு என்ன வயசு பார்ப்போம், 21, அசியூம் 22 ஹி இஸ் கெட்டிங் 22 ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுப்பார், அவர் சர்வீஸ் வரும்போது 23, ஐஏஎஸ் ஆகிட்டார்ல ஐபிஎஸ் ஆகிட்டார்னு வச்சுப்போம், 5 இயர்ஸ் இல் பி எஸ்பி ஆஃப் டிஸ்ட்ரிக்ட், 30 வயசில் எஸ்பி, அங்கே இருக்கிற எந்த துப்பாக்கியும் இவர் சொன்னால் சுட்டும். அந்த பவர் இருக்குல்ல, அந்த அதிகாரம் இருக்குல்ல, அது ஒரு ரா பவர். ஒரு யங் மைண்டில் கையில் ஒரு ரா பவரை கொடுத்தா என்ன ஆகும், நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு எவ்வளோ யோசிக்கிறீங்க, பிள்ளைங்க கையில் ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு அந்த மொபைல்ங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடமை அது எவ்வளோக்கு அப்யூஸ் ஆகும், நமக்கு எவ்வளோ பயம் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய அதிகாரத்தை 30 வயசில் ஒருத்தன் கையில் கொடுத்தா அவன் எவ்வளோ பேலன்ஸ்டாக அதை பயன்படுத்த வேண்டியது, அதுக்காக தான் இந்த எக்ஸாம் இப்படி டிசைன் பண்ணியிருக்கான். இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு பசங்க உங்களுக்கும் சொல்லிடுறேன், நிறையா படிக்கணும், நிறைய அறிவு வேணும், தயவு செஞ்சு அதை தூக்கி உரம் கட்டிடுங்க. திஸ் எக்ஸாம் இஸ் நாட் ஃபார் இன்டெலிஜென்ட் பீப்புள். புவனேஷ் வந்து ஐஐடி மெட்ராஸ் 12th ஐஐடி அட்வான்ஸ் எழுதி மெயின்ஸ் ஐஐடி ஜேஇஇ எக்ஸாம்லாம் எழுதி தான், அப்போ அறிவு இல்லாத பையன்லாம் கிடையாது, அப்போ அவனுக்கே 6 அட்டம்ப்ட்ஸ். அப்போ இந்த எக்ஸாமில் சோதிக்கப்படுவது அறிவு மட்டுமல்ல, அறிவு லாஸ்ட்ல தான் வருது. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் பர்சனாலிட்டி, உங்களுடைய ஆளுமை திறனை பரிசோதிக்கக்கூடிய ஒரு தேர்வு. அப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட் எங்கே வைக்கிறாங்க, ப்ரிப்ரேஷன் தான் பர்சனாலிட்டி டெஸ்ட். இந்த எக்ஸாம் எந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, இந்த 1.5 வருஷம் இந்த எக்ஸாம் ஏன் இருக்குது, இந்த எக்ஸாம் ஏன் 1.5 வருஷமாக வந்து நடத்துகிறாங்க, இந்த 1.5 இயர்ஸில் வந்து என்ன நடக்கும், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும், நம்மளை எப்படி நம்ம தயார்படுத்திக்கணுங்கிறது இருக்குல்ல, அதுதான் இங்கே கேமே. அதுக்கு தான் எங்களுடைய நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படும். அறிவு அவங்க புக்கை பார்த்து படிப்பாங்க. சரி, அப்போது என்னெல்லாம் இதில் கேட்க போகிறாங்க, என்னெல்லாம் இதில் வந்து அப்படி என்ன தான் பேசுவாங்க சார், அப்போ நீங்கள் என்ன தான் சொல்லிக் கொடுப்பீங்க சார்னா, வி ஆர் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஆன் யோர் நாலேஜ் ஆல்சோ. நாலேஜ்னா என்ன நாலேஜ் பரிசோதிக்க போகிறாங்கன்னா, நம்பர் ஒன் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வாட் இஸ் பீங் டெஸ்டட் அஸ் பார்ட் ஆஃப் நாலேஜ்னா ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ், அடிப்படைகள். நான் ஒரு அதிகாரியாக நீ போய் உட்காரணும்னா அடிப்படை ஸ்ட்ராங்காக இருக்கும், புரியுதா? அங்கேயும் போய் இப்போ ஒரு ஒரு வேலை இருக்கிறோன்னா அந்த வேலை இப்போ இன்டெலிஜென்ஸில் போய் உங்களுக்கு போஸ்டிங்கில் போடுறாங்கன்னா அங்கே ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கும். லேண்ட் ஆர்டரில் போடுறீங்கன்னா லேண்ட் ஆர்டரில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீங்கள் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண போறீங்கன்னா டிஆர்ஓ லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறாருன்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸோ செட்டில்மெண்ட்லேயோ இருந்தீங்கன்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு புரியணும். ஸோ திஸ் எக்ஸாம் இஸ் ஆல் அபவுட் ஃபண்டமெண்டல்ஸ். அதனால தான் வந்து புஸ்தகமே எந்த புஸ்தகம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, 9th, 10th, 11th, 12th. ஏன் நீங்களாம் கிராஜுவேஷன் படிக்கும்போது 9ஆம் கிளாஸ் படிக்காமல் கிராஜுவேஷன் படிச்சிங்க, அப்போ அந்த 9ஆம் கிளாஸ் 10th, 11ஆம் கிளாஸ் புஸ்தகத்துலேருந்து தான் கேள்வி கேட்குறான். அந்த கேள்வியை பிஎச்டி பண்ண ஒரு பையனுக்கு அட்டன் பண்ண முடியாமல் அவன் ஃபெயில் ஆகிறானா என்ன அர்த்தம், அப்போ அவனுக்கு அடிப்படை தெரியலன்னு அர்த்தமா, அறிவு இல்லைன்னு அர்த்தமா, கிடையாது. த வே யூ ஷுட் ஃபோக்கஸ் இருக்குல்ல, அதுதான் கேம். நாங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு எந்த அறிவையும் மண்டே திறந்து போட போகிறதில்லை. வி ஆர் கோயிங் டு கிவ் யூ த ஃபோக்கஸ், வி ஆர் கோயிங் டு சேனலைஸ். நாங்கள் சேனலைஸ் பண்ணுறோம், யுவர் பேரண்ட்ஸ் வில் கிவ் யூ சோஷியல் கல்ச்சுரல் அண்ட் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் அலாங் வித் எக்கனாமிக் சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட் இஸ் வித் யுவர் இன் யோர் ஹேண்ட்ஸ். ரைட்டா? ஐ ஹோப் ஐ எம் கிளியர். புரிஞ்சாமா, எல்லோரும் புரிஞ்சா? ஐ ஹோப் தெளிவாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம் தேர்வை பற்றி பேரண்ட்ஸோட ரோல் என்னங்கிறது தெளிவாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பசங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வியர் கோயிங் டு ட்ராவல் டுகெதர், நெக்ஸ்ட் ஒன் இயர் வியர் கோயிங் ட்ராவல் டுகெதர், வியர் ஆல் தேர் டு கைட் யூ, தட் வில் பி டன், வில் பி டேக்கன் கேர் ஆஃப், உங்களோட சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். நாலேஜ் பார்ட் ஃபர் இட் ஏட்டா, அது என்ன பண்ணணும்ங்கிறது நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அதை பேசிக்கலாம். நான் அந்த டீட்டெயில்ஸ் பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ டீட்டெயில்ஸ் தேவையில்லை, பட் அஸ் பேரண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட் வுட் பி வெரி மச் நெசசரி. ரைட்டா? அது மாதிரி பசங்க உங்களுக்கும் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டோன்னு ஒன்று அப்படியே 24 மணி நேரம் புஸ்தகத்தை கட்டிக்கிட்டே அழணும்லாம் அவசியமே கிடையாது.
அப்படி இருக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் ஐஏஎஸ் ஆகணும்னா? 6 to 7 hours போதுமா? பத்தாதா? சரி, எவ்வளோ நேரம் படிக்கணும்? ஒரு 10 hours. ஓகே, 10 மணி நேரம் பத்துமா? ஓகேவா? தெரிஞ்சானா? ஏன் சார் இங்கே உட்காரேன், நீங்கள் சொல்லுங்கள் சார். சரி, பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க? டெய்லி 1 hour 2 hours படித்தா போதுமா? எக்ஸாம் தெரிஞ்சு போச்சு நமக்கு, அடுத்த ஜூன்ல தான் வரப்போகுது. டூ ஹவர்ஸ் போதுன்றாங்க சார். நீ 8 hours சொல்றியா? நீ 6 to 7 hours சொல்ற, நீ 7 8 10 hours சொல்ற, இதில் எது சரி? யாராலையும் சொல்ல முடியாது. யானையை ஒரு 5 பேர் சேர்ந்து பார்த்தா எப்படி வருமோ அது மாதிரி தான் இது. ஒரு வகையில் சார் சொன்னது கரெக்டு, 2 hours ரொம்ப கம்மி. 2 hours இல்லை, பிரில்லியன்ட்டுன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. நம்ம தான் வந்து அதை நம்ம ஸ்கூல், நம்ம இந்த பிரில்லியன்ட்டு நல்ல ஸ்டூடெண்ட் கெட்ட ஸ்டூடெண்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ஸ்கூலிங் சிஸ்டம் பண்ணி வச்ச அது. இல்லை, அதான் அதனால தான் சொன்னேன். ஒரு ஐஐடியில் 12th லெவல்லையே வந்து ஐஐடியில் அட்வான்ஸ்ட்லாம் முடிச்சு ஐஐடியில் போய் சேர்ற ஒரு பையனால் 5 அட்டம் பாஸ் பண்ண முடியலன்னா அப்போ இஸ் இ பிரில்லியன்ட் ஆர் நாட் அப்படின்ற கொஸ்டின் வந்துருதுல்ல. அப்போ இந்த பிரில்லியன்ஸுங்க நம்ம நம்மளுடைய கல்வி திட்டத்தில், ஆனால் அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. அந்த கல்வி திட்டம் வந்து எப்படி எப்படி எங்கே போய் முடிஞ்சிருச்சுன்னா, அதோட நோக்கம் வேறையாக இருந்தது. ஆனால் அது எங்கே போய் முடிஞ்சிருச்சுன்னா, வெறும் மார்க்கில் போய் மார்க்கை வச்சு நம்ம பிரில்லியன்ஸ், அது எந்த ஸ்டூடெண்ட்டுமே நம்ம பிரில்லியன்ட் டல்லுன்னு வந்து பண்ணவே கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சிஸ்டம் மாதிரி போய் இடத்துல போய் மாட்டிக்கிச்சு. இப்போ எந்த ஸ்டூடெண்ட்டுமே, இப்போ நாங்கள் சிவில் சர்வீஸில் பார்ப்போம் இல்லையா, எந்த ஸ்டூடெண்ட்டுமே, நீங்கள் சொன்ன இன்னொரு பாயிண்ட் ரொம்ப வேலிடாக சொன்னீங்க, எந்த சப்ஜெக்ட்டுங்கிறத பொறுத்தது. நம்ம சைக்காலஜிக்கலாக என்ன சொல்லணும், லெஃப்ட் ஓரியன்டட் பிரைன் அண்ட் ரைட் ஓரியன்டட் பிரைன் சொல்லுவாங்க, அதை பொறுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஜெக்டை கிராஸ் பண்ணக்கூடிய இது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ 2 to 3 hours, ஒரு 4 hours a day is fine. 4 hours a day is fine. நீங்கள் சொன்ன மாதிரி 3 hours is okay, 4 is ideal. 6 to 7 hours தானே போகும். 10 hoursங்கிறது வந்து எக்ஸாம் போகும்போது இட் வில் டேக் யூ தேர். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது சார் சொன்ன போல் ஒரு 2 மணி நேரம் ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு 3 மாதத்தில் அது 4 மாறும். அந்த 4 நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா, அடுத்த 6 மாதத்தில் அது 7 மாறும். எக்ஸாம் நெருங்கும்போது அது 10 ஆகலாம், 24 கூட ஆகலாம். தட்ஸ் அப் டு யுவர் சைக்காலஜிக்கல் கமிட்மெண்ட். எப்படி சார் தூங்காமல் படிக்க முடியும்? படிப்பாங்க. அது அந்த எக்ஸாமுடைய உள்ள அந்த சைக்காலஜிக்கலாக அந்த வெறி உள்ளே போகும்போது தானே வந்துடும். ஸோ வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் தெர் இஸ் நோ ஐடியல் டைம். இதுக்கு இவ்வளோ நேரம் தான் படிக்கணும்னு எந்த விதமான ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலே கிடையாது. எங்கே யார் உங்கள்கிட்ட சொன்னாலும் சொல்கிறேன், இத்தனை புஸ்தகம் படிக்கணும், இத்தனை மணி நேரம் படிக்கணும், இவ்வளோ நேரம் படிங்க, என்டர்டெயின்மெண்ட்டே இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸே பார்க்கக்கூடாது, ஒரு துறவி வாழ்க்கை வாழணும் தேவையே இல்லை. ஒன்றே ஒன்று, எப்பயுமே எக்ஸாம் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு மைண்டில் எக்ஸாம் போகணும்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஐஏஎஸ் வேணுங்கிற கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆகணுமா? கண்டிப்பாக ஆகணுமா? என்ன விலை கொடுத்தாலும் ஐஏஎஸ் ஆகணுமா? ரெடி டு டூ தட். வை? அப்போ அரசியல் போயிடலாம்ல, மதர் தெரசு மாதிரி ஏறலாம்ல. சரி, மதர் தெரசு மாதிரி ஏறலாம்ல. ஐஏஎஸ்ல போய் பப்ளிக் சர்வீஸ் எல்லாம் பண்ண முடியாது. இது வரைக்கும் இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பெருசா சர்வீஸ் பண்ணாங்க? ஐ ஆம் சேலஞ்சிங் யூ, யூ ஜஸ்ட் ஆன்சர் மை க்வெஸ்சன் வாண்டன்லி. ஐ ஆம் சேலஞ்சிங் யூ. அப்படி இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் பூரா பேர் சர்வீஸ் பண்ணியிருந்தா இந்தியா இந்நேரத்துக்கு வல்லரசு ஆயிருக்கும்ல? ஒன்றும் ஆகலையே. குறைஞ்சபட்சம் மெட்ராஸ்ல டிராஃபிக் பார்க்கிங்காக சால்வ் ஆயிருக்கணும்ல, அதுமாரி சால்வ் ஆகலையே. அப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க? சரி, இதெல்லாம் நம்ம கிளாஸில் நிறைய டீட்டெயில்ட பேசுவேன்னே. ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு யுவர் செல்ஃப். நான் சர்வீஸ் டு பீப்புள், சர்வீஸ் டு நேஷன், இந்த மாதிரி ஒரு ஃப்ளாம்பாயிண்ட் அந்த ரெசியூமே ஆன்சர்ஸ் இருக்குல்ல, இன்டர்வியூ ஆன்சர்ஸ், அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளே இந்த கேள்வி நீங்கள் கேளுங்க. நான் எதுக்கு பயஸ் ஆகணும், என்ன இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? எல்லாருக்கும் என்ன தெரியுமா, படித்து முடிச்சாச்சுல ஒரு வேலை வேணும்.
ஒரு வேலை அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. என்னோட வேலை, நான் பார்க்கக்கூடிய வேலை இப்படிலாம் இருக்கணும்னு. அதுல ஒரு நாலஞ்சு பாயிண்ட் இருக்கும்ல, அதெல்லாம் ஐஏஎஸ் ஸ்டிக் பண்ணுவோம், அதனாலதான் அங்க வருவோம். ஆனா வெளியே சொல்லும் போது என்ன சொல்லுவோம், சர்வீஸ் டு த நேஷன், சர்வீஸ் டு த பீப்புள், சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு உண்மையை பேசுவோம். இந்த எக்ஸாம் ஜெயிக்கணும்னா ஆஸ்க் யுவர் செல்ஃப் க்வெஸ்சன்ஸ் அண்ட் பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். சச்சின் டெண்டுல்கர் சொன்னது, சச்சின் டெண்டுல்கர்ட்ட மாஸ்டர் பிளாஸ்டர் ஏன் ஆனீங்கன்னு கேட்டப்போ, வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு த யூத் ஆஃப் திஸ் கண்ட்ரின்னு கேட்டப்போ சச்சின் சொன்னது, பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க உங்களுக்குள்ள கேட்டுட்டு உண்மையா உங்களுக்குள்ள பதில் சொல்லுங்க. சர்வீஸ் டு சொசைட்டிங்கிறது உண்மையான பதிலாக கூட இருக்கலாம், ஐ வோன்ட் டினை தட், பட் கன்ஃபர்ம் இட். கன்ஃபர்ம் இந்த மேனேஜ்மெண்ட்ல திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஒரு 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 ஆக்ஷன் மோட்டிவேஷன்ல வந்து ஒரு ஆக்ஷன் செய்யறதுக்கு ஒரு ஒரு செயலை நம்ம செய்யணும் அப்படின்னா, ஒரு கோல்ல போய் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, அது என்ன சொல்லுவாங்கன்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ் கன்ஃபர்மேஷன் ரெண்டு சொல்லுவாங்க. அது ரெண்டுல இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ப்ரிஸ் அர்காரிஸ், மேனேஜ்மெண்ட் படிச்சவங்களுக்கு தெரியும், ப்ரிஸ் அர்காரிஸ் இன்டர் பர்சனல் காம்பிடன்ஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவார். அதில் சொல்லுவார் செல்ஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் கன்ஃபர்மேஷன். ஆர் யூ ரியலி இன் தட் மோடு? Is it so? Does my heart feel that? If it is so, I'm glad, delighted. That is how you will be able to reach your goal. I hope I'm clarifying to you. Right? So, ella mithayum odachirunga eduthu ella enna enna myth irukko oru paper eduthu eludhirunga. Indha exam pathi neenga enna ellam paathirukkingalo adhil ulla ellathai eludhikkuvaanga. Next day, next time when we start the class, we'll be having a session. அந்த செஷன்ல உங்களோட எல்லா கேள்வி என்று கேளுங்க. டோன்ட் திங்க் தட் தீஸ் க்வெஸ்சன்ஸ் ஆர் அப்சர்ட், தீஸ் க்வெஸ்சன்ஸ் ஆர் ஸ்டூபிட் அப்படிலாம் கேட்க. அந்த எந்த கேள்விகளில் என்ன சொல்றது, பள்ளிக்கூடத்தில் கிளாஸ் ரூம்ல எந்த கேள்வியுமே சிலி க்வெஸ்சன் கிடையாது, எந்த கேள்வியுமே முட்டாள்தனமான கேள்வி கிடையாது. வகுப்பறையில் புத்திசாலி இருக்கிற மாணவன் வெளியே முட்டாளாயிருவான். வகுப்பறையில் தன்னை பெரிய புத்திசாலி நினைக்கிற வாத்தியார் ஒன்றுக்கு உதவாத வரையா கிரேடிஃபை பண்ணவே கூடாது. ஐ நெவர் டூ தட். திஸ் கிளாஸ் ரூம் வில் பி open up, this classroom will be the last chance in your life to talk freely. நான் தெளிவாக சொல்லிடுறேன். அது பொம்பளை பிள்ளைங்க பேரண்ட்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதெல்லாம் பேச முடியாதுங்கிறது உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புரிஞ்சு. இப்போ வந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா கூடா அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் டு டாக் வெரி ஃப்ரீலி. அதனால் இன்ஹிபிஷன்ஸ் வச்சுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் பேசலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கேள்வி கேட்கலாம். கேள்வி என்னோட கிளாஸ் ரூம்ல ஐ வுட் என்கரேஜ் தட். என்ன விஷயம் வேணுமானாலும் நம்ம பேசுவோம், தப்பான விஷயங்கள் கிடையாது. ரைட்டா? ஸோ கீப் தேட் இன் யுவர் மைண்ட். எது கேட்டனா, எதுக்கு சொன்னோன்னா, ஐஏஎஸ் ஏன் வேணுங்கிறதுக்கான ஒரு பேசிக் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள கேளுங்க. கேட்டுட்டு அந்த கன்விக்ஷனோட வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம் டு பி த பெஸ்ட் அட்டம். அண்ட் ஃபர்ஸ்ட் அட்டம்ல பாஸ் பண்ண முடியுமானா? முடியும். ஏன்னா நான் 98ல இன்டர்வியூ போனேன், எனக்கு கிடைக்கல. அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் பெரியார்த்தில் டீச் பண்ண போனேன். பெரியார்த்தில் மட்டும்தான் கோச்சிங் இன்ஸ்டியூட் உண்டு, எங்கேயுமே கிடையாது. அப்போ போன பசங்க எல்லாம் வந்து என்கிட்ட முதல் கேள்வி கேட்டது, சார் நீங்கள் இன்டர்வியூலாம் போயிட்டு இருந்தீங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ண முடியுமா? எல்லாருமே சொல்கிறாங்க ஃபஸ்ட் அட்டம் பாஸ் பண்ண முடியாதுன்னு. அந்த அட்டம்ப்டில் ஆல் இண்டியா டாப்பரே ஃபஸ்ட் அட்டம் பாவனா கர்க். இதன் சர்ச் அண்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பாவனா கர்க் வாசி டாப்பர் இன் 1998 எக்ஸாம், 99 ரிசல்ட் வந்துருக்கும். அது அவளோட ஃபஸ்ட் அட்டம், வெரி ஃபஸ்ட் அட்டம் அவுட் ஆஃப் த காலேஜ், வெரி ஃபர்ஸ்ட் அட்டம் அவுட் ஆஃப் த காலேஜ், ஷி வாஸ் ஆல்ரெடி டாப்பர். அது மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டம் எங்க நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்து ஃபர்ஸ்ட் அட்டம் வாங்கினாங்க, எவ்ரி இயர் ஒரு ஆள் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஃபர்ஸ்ட் அட்டம் இஸ் த பெஸ்ட் அட்டம். பட் நான் சொன்ன இந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்தர் மோர் ஐ பி கிவிங் யூ மோர் எக்ஸசைசஸ் டு டூ டூ தட். அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க, நம்ம பண்ணலாம். அந்த கன்விக்ஷன் உள்ள எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களால் பாஸ் பண்ணி போக முடியும். ரைட்டா? So the marathon exercise, I hope parents will also be understand. I don't want to bore you more. Na bonus ta kuduthuvom, but I would like to tell you what is the what we are going to do. The bachelor enna panna porren, just an overview, right? So this is what my motto is. I am not going to give you anything. Na unga inga pandrathu vandu verum neenga dhaan oda poringa, naangala yaarana athlete kaal la irukra oru shoes maadhiri dhaan naan. So we are helping you to discover your potential. உங்களோட பொட்டன்ஷியல் இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க. வி ஆர் ஜஸ்ட் ஒன்லி எனேபிளர்ஸ். ஏடா அந்த வாக்குறுதியெலாம் தரவே மாட்டேன். இங்கே வந்துட்டீங்களே பாருங்கள், வெளியே போகும்போது இந்த பக்கம் ஐபிஎஸ், அந்த பக்கம் ஐ, அப்படிலாம் கிடையாது. உங்களோட உழைப்பு தான் கடைசியில் உங்கள் ஃபோட்டோ நாங்கள் போட்டுக்கிறதும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம், அவ்வளோதான்.
ரைட்டா? தட் இஸ் வை ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் தட் டிஸ்கவர் யோர் பொட்டன்ஷியல் வில் பி அப் ரைட்டா. ஃபைன். ஸோ ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாம் உங்களுக்கு தெரியும், ப்ரிலிம்ஸில் ரெண்டு பேப்பர் இருக்குது, ஜிஎஸ் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ, ஈச் 200 மார்க்ஸ். பேப்பர் ஒன்ல 100 கொஸ்டின்ஸ், பேப்பர் டூவில் 80 கொஸ்டின்ஸ். திஸ் இஸ் ஒன்லி குவாலிஃபயர். அவுட் ஆஃப் 266 எடுக்கணும், அப்போ தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேப்பர் திருத்துவாங்க. ஸோ வாட் எவர் யூ ஆர் ஸ்கோரிங் ஹியர் பேஸ்ட் ஆன் தட் யூல் பி ரேங்க் டு குவாலிஃபை டு மெயின்ஸ் ரைட்டா. தென் மெயின்ஸில் தீஸ் ஆர் ஆல் தி பேப்பர்ஸ். மெயின்ஸில் அதே மாதிரி லாங்குவேஜ் பேப்பர்ஸ் ரெண்டு குவாலிஃபைங் பேப்பர்ஸ், ரெண்டு குவாலிஃபைங் பேப்பர்ஸ். இந்த ரெண்டு பேப்பர்லையும் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் மிச்சம் 7 பேப்பர் திருத்துவாங்க. மிச்சம் 7 பேப்பரில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் வச்சு, இந்த 70-50 மார்க் வச்சு தான் உங்களுக்கு ரேங்கிங். அதனால இந்த 600 ஆட் பண்ணிக்க மாட்டோம். 1750 ப்ளஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட் 275க்கு. ஸோ திஸ் இஸ் தி ஸ்கீம் ஆஃப் தி எக்ஸாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே, இப்போ பேட்ச் ஸ்டார்ட் டேட் வில் பி 24 ஜூன் அண்ட் எண்டிங் வில் பி ஆகஸ்ட் 25. ஸோ ஆகஸ்ட் 25க்கு அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரஷிங் அப் ரைட்டா. ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும், அப்புறமா ப்ரஷிங் அப் செஷன்ஸ் ஃபார் யோர் மெயின்ஸ் இருக்கும். இதெல்லாம் வில் பி ஹேவிங், நான் சொன்னேன்ல வில் பி ஹேவிங் ஒர்க் ஷாப்ஸ் டெல்லி, இது மாதிரியான விஷயங்களில் வி வில் பி ஹேவிங் ஒர்க் ஷாப்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தனித்தனியாக வில் பி கிவன் த டேட்ஸ், அதுக்கிடையில் நாங்கள் வில் கீப் யூ போஸ்டட். ஸோ இந்த ஒர்க் ஷாப்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், அப்புறமா உங்களுக்கு ஒன்று ஒன்றா தெரியும். பீரியாடிக்கலி இட் வில் பி தேர். ஸோ த ப்ரோக்ராம் வில் பி மோர் டுவர்ட்ஸ் பர்சனாலிட்டி ஷேப்பிங் மீன்ஸ் டு ப்ரிலிம்ஸ். முதல்ல உங்கள் நான் முதலே சொல்லிட்டேன், இது ஆளுமை சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அவர் ஃபோக்கஸ் வில் பி மோர் ஆன் ஷேப்பிங் அப் யுவர் பர்சனாலிட்டி. ஃப்ரம் பர்சனாலிட்டி வீல் கோ டு நாலேஜ் பார்ட். ஏன்னா இது ஃபனலிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம் ரைட்டா. அண்ட் நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப் வாட் எவர் வி ஆர் ஹேவிங், அப்போ கூட பேரண்ட்ஸ் கேன் ஆல்சோ அட்டன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் மை டைம் டு கோனேஷ் ரைட்டா. கோனேஷ் டைம் பேசட்டும். இந்த ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் அட்டன் பண்ணுங்கள், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் வி ஆர் கோயிங் டு டூ ஆஸ் பார்ட் ஆஃப் அவர் கோர்ஸ். அந்த இது பிபிடி உங்களுக்கு நான் ஷேரும் பண்ணிடுவேன் ரைட்டா, குரூப் நான் ஷேர் பண்ணுறேன். So this is how we are going to do things. And one more thing what you have to do is to choose your optional subjects. Eta neenga sendu ipo neenga start pandra course GS mattum dhaan. Eta inga neenga ipo whatever your ena mains ku optional subject onnu irukku, how to choose optional subject we will have a workshop, adukaprama decide pannikalam. Eta the program the scholarship program what we have conducted, scholarship program scholarship kudukuralla adu GS general studies மாத்திரம் தான் நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஆப்ஷன் பேப்பருக்கு ஸ்காலர்ஷிப் இல்லை, தட் யூ ஹவ் டு பே. ஆனால் ஏன் அதை நான் இன்க்ளூட் பண்ணலைன்னா, யார் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ண போறீங்கன்னு தெரியாது. ஸோ அது டிஸ்கிரிமினேட்டிவ், அதனால தான் அதை நாங்கள் இன்க்ளூட் பண்ணலை. ஆப்ஷன் பேப்பர் வரும்போது வீல் டிஸ்கஸ் ஹவு டு சூஸ் ஆப்ஷன், ஐ டூ ஒர்க் ஷாப். அதுக்கப்புறமா நீங்கள் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ வீல் டிஸ்கஸ் தட், ஆஃப்டர் தட் யூ கேன் சூஸ் யூர் ஆப்ஷன் ரைட்டா. ஸோ நவ் ஓவர் டு புவனேஷ், லெட் மீ ஸ்டாப் ஹியர். ஐ ஹோப் உங்களுக்காக தான் பேச நினைக்கிறேன், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். ஐ திங்க் it made sense to you. So thank you for your time and patience listening to me. So now let me bring Vish Bhuvanesh. You can have a discussion, share his experience. Thank you very much. And we wish you all the best to you all. Adi paathirunga na enga paathirunga ah right right and the last stop is it okay okay ve na NR Bhuvanesh and in the year UPSC IFS forest service exam la volunteer rank 98 வாங்கியிருங்க. ஸோ ஆகஸ்டில் ட்ரைனிங் வெல்கோ ஜாயின். ஸோ நீங்கள் என்ன நினச்சிட்டு வந்தீங்க இன்னைக்கு, லைக் வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு ஒரு இது இருந்திருக்கும்ல, ஓகே ஐ வாண்ட் என்கிட்டேருந்து. ஏன்னா இன்வைட்ல பார்த்தேன் லைக் என்னோட ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஸோ என்கிட்டேருந்து வாட் டு யூ வாண்ட்? பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே என்ன சார்? ஓகே சார், ஓகே ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே நான் சும்மா என்னை பற்றி ஒரு ப்ரீஃப் மட்டும் சொல்கிறேன். நான் வந்துட்டு பிறந்தது வந்துட்டு தஞ்சாவூர் மாவட்டம், கல்லூர்னிக்காடு தான் கிராமம். அப்பா வந்துட்டு ரயில்வேஸில் மேனேஜராக வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு, அம்மா வந்துட்டு ஸ்கூல் டீச்சர். நான் படித்தது எல்லாமே சென்னையில் தான் படித்தேன். எஸ்பிஓஏல 12 2013 பாஸ் அவுட் ஆனேன். காலேஜ் ஐஐடி மெட்ராஸ், 5 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் பிடெக் எம்டெக்.
பிடெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் இன் தேர்மல் இன்ஜினியரிங். 18ல முடித்தேன். 18ல முடிச்சுட்டு உடனே லைக் 18ல வேலை கிடைச்சது விப்ரோ கன்சியூமர் கேரில். ஐ காட் அ ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர். இல்லை அது வேண்டாம், சிவில் சர்வீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். 2018ல காலேஜ் முடிச்சு உடனே விதின் அ மந்த் ஒரு ப்ரிலிம்ஸ் இருந்தது. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் அட்டம். அது கொடுத்தேன், லைக் கிளியர் பண்ணல. ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து ஐ குடன் கிளியர். அதுக்கப்புறம் ஐ சைட் ஓகே ஃபைன், லைக் லெட் மீ டேக் அ பிரேக். பிரேக் எடுத்துட்டு ஐ லைக் ப்ரிப்பேர், வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங். அப்புறம் 19ல என்னோட ரெண்டாவது அட்டம்ப்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. பட் ஆனால் யூனோ தி ஸ்கீம் ஆஃப் தி எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் வந்துட்டு இட்ஸ் அ காமன் ப்ரிலிம்ஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் சிவில் சர்வீஸ்க்கும் காமன் ப்ரிலிம்ஸ். பட் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ இந்த இயர் சிவில் சர்வீஸோட ஜென்ரல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 75 பாயிண்ட் சம்திங். பட் ஃபாரஸ்ட் சர்வீஸோட ஜென்ரல் கட் ஆஃப் வந்து க்ளோசர் டு 100. ஸோ இஃப்லி ஜென்ரல் கட் ஆஃப் ஃபார் சிவில் சர்வீஸை விட ஃபாரஸ்ட் சர்வீஸ் கட் ஆஃப் வந்து இட் பி சம் 20 to 25 மார்க்ஸ் மோர். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்துட்டு நான் எழுதினப்போ ஐ திங்க் சம்வே ஐ மிஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கட் ஆஃப் பை 0.6 மார்க்ஸ் வேணுமோ. ஸோ நான் வந்துட்டு அப்போ சிவில் சர்வீஸ் கட் ஆஃப் மட்டும் தான் கிளியர் பண்ணேன். ஸோ ஐ கேவ் மை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். மெயின்ஸ் வந்துட்டு 19ல கொடுத்தேன். ஐ தாட் லைக் நான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினச்சேன். பட் ஐ மிஸ் பை 10 மார்க்ஸ் மெயின்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் வந்துட்டு ஐ மிஸ்ட் 19. அப்புறம் நெக்ஸ்ட்டு லைக் 4 மந்த்ஸில் ரிசல்ட் வந்து ஜனவரி டைமில் வந்தது. அப்போ அந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் ரிசர்வேஷன்லாம் கொடுத்து கோர்ட் கேஸ்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ யூஸ்வலாக டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வர்றது பொங்கல் டைமில், கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு வந்துச்சு. ஸோ 2020 பொங்கல் மறக்க முடியாத பொங்கல் அது. பார்த்தா நான் நினச்சேன் ஓகே நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. பட் என்னோட பேர் இல்லை மெயின்ஸ் ரிசல்ட்டில். ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான பொங்கலாக இருந்தது. அதுக்கப்புறம் லைக் நெக்ஸ்ட் அட்டம் கொடுத்தேன். நெக்ஸ்ட் அட்டம் கோவிட், 20ல கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்தோடனே ப்ரிலிம்ஸே லைக் போஸ்ட்போன் ஆயிடுச்சு, அக்டோபருக்கு போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான பீரியடாக இருந்தது. பட் ஆனால் ஒரே ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எல்லாரும் லாக்டவுனில் வந்துட்டு செத்துட்டாங்க. எப்படி வீட்டில் இருக்கிறது, வெளியே எங்கேயும் போக முடியாமல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் நான் வந்து 2018லேருந்தே அப்படி தான் இருந்தேன். ஏன்னா லைக் ஒன்ஸ் யுவர் இன் டு ப்ரிப்பரேஷன், நீங்கள் இப்போ படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். லைக் நீங்கள் உங்களுக்கு அந்த மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாழ்கிற அந்த நார்மல் லைஃப் உங்களால் லீட் பண்ண முடியாது. நினச்ச நேரத்துக்கு வெளியே போக முடியாது. சி யூ கேன், நீங்கள் லைக் நீங்கள் ரொம்ப லைட்டாக எடுத்தீங்கன்னா யூ கேன். ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி தேல் டீல் இட். பட் என்னால் வந்துட்டு அந்த மாதிரி இருக்க முடியல. நான் கொஞ்சம் சீரியஸாக இருப்பேன். யூஸ்வலி லைக் ஐ கோ அவுட் லைக் ஒன்ஸ் இன் மந்த் ஐ கோ அவுட். பட் நான் வெளியே போகிறேன்னா இல் பிளான் முன்னாடியே, நம்ம இன்றைக்கி போகிறோம்னா சரி ஓகே. ஏன்னா இது டே டு டே ப்ரிப்பரேஷன். இது யூ கே நாட் லைக் காம்ப்ரமைஸ். ஏதோ ஒரு நாள் இல்லைன்னா நம்ம ஒரு ரெண்டு நாள் லைக் அப்படியே படிக்காமல் விட்டுட்டு வாரத்தில் 5 நாள் மட்டும் படிச்சுட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்ஸ் யூஆர் இன்டு திஸ் ப்ரிப்பரேஷன், உங்களுக்கு சண்டே கிடையாது, சாட்டர்டே கிடையாது, எதுவுமே கிடையாது. லைக் எவ்ரி திங் வில் பி ஒரு மாதிரி ஒரே மாதிரி நாளாக தான் இருக்கும். ஸோ அப்போ கோவிடில் வந்துட்டு எல்லாருமே ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி என்னோட நான் சிவில் சர்வீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி வீட்டில் இருக்குது அப்படின்லாம் வருத்தப்பட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் அது ஒரு மென்டல் ப்ரெஷராகவே இருந்தது. எனக்கு எதுவும் அப்படி இல்லை, ஏன்னா நான் 18லேருந்தே அப்படி இருக்கேன். ஸோ அது மாதிரி நல்லா ஜாலியாக போச்சு. நிறைய டைம் இருந்தது மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபிலிம்ஸ் யூஸ்வலாக மே லாஸ்ட் வீக் இல்லைனா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்கும். ஸோ அந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம்ஸே அக்டோபரில் தான் நடந்தது. ஸோ எக்ஸாம் காட் போஸ்ட்போன், எக்ஸாம் சைக்கிள் அப்படியே லைக் ஒரு 6 மந்த்ஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ மெயின்ஸுக்கு நல்ல லைக் டைம் இருந்தது. ஆக்சுவலாக நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கு எழுதுனேன். ஐ கிளியர் போத் சிவில் சர்வீஸ் கட் ஆஃபும் கிளியர் பண்ணேன், ஃபாரஸ்ட் சர்வீஸ் கட் ஆஃபும் கிளியர் பண்ணேன். அப்புறம் மெயின்ஸ் வாஸ் ஆன் 2021 ஜனவரி. 2021 ஜனவரியில் வந்துட்டு மெயின்ஸ் கொடுத்தேன். மெயின்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அகெயின் ஐ குடன்ட் லைக் கிளியர் அகெயின். அந்த அட்டம்ப்டும் ஐ மிஸ் பை சம் 8 மார்க்ஸ் ஆர் சம்திங். அந்த அட்டம்ப்டும் ஒரு மாதிரி 8 மார்க்ஸில் மிஸ் ஆயிடுச்சு. ஃபாரஸ்ட் சர்வீஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபாரஸ்ட் சர்வீஸில் வந்துட்டு அப்போ எனக்கு ஆக்சுவலாக அப்போ வந்துட்டு எனக்கு ஃபாரஸ்ட் சர்வீஸை பற்றி தெரியல. அதான் உண்மை. எனக்கு அப்போதைக்கு ஃபாரஸ்ட் சர்வீஸ் பற்றி என்ன தெரிஞ்சுனா ஓகே இது ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ், இட் ஹேஸ் லைக் பவர்ஸ் பர்க்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் சிமிலர் டு தட் ஆஃப் அன் ஐஏஎஸ் ஆர் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அது மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து அந்த சர்வீஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இப்போ லைக் ஹவு ரிலவெண்ட் இட் இஸ், அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல. ஸோ வந்துட்டு அப்போ நான் எந்த அளவுக்கு அதுக்கு நான் பெருசாக லைக் ஃபோக்கஸ் தரல அப்படின்னா, நான் ஆப்ஷனல் கூட யோசிச்சு போடல ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஏன்னா ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து இட்ஸ் டெக்னிக்கல் சர்வீஸ். ஸோ சோஷியல் சயின்சஸ் ஆப்ஷனல் இருக்காது. யூல் ஹேவ் ஒன்லி சயின்ஸ் ஆப்ஷனல்ஸ் லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் கூட இன்ஜினியரிங் 3 இன்ஜினியரிங் தான் இருக்குது. மெக்கானிக்கல், சிவில், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ லைக் ஒரு 3 இன்ஜினியரிங் ஆப்ஷனல் தான் இருக்குது. அண்ட் ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜி. ஸோ நான் ஆப்ஷனல் கூட வந்துட்டு
கொஞ்சம் யோசிச்சு போடலாம் அப்படின்ற அளவுக்கு கூட எனக்கு அப்போ தெரியல ஃபாரஸ்ட் சர்வீஸ் பத்தி. அவ்வளவுதான் எனக்கு நாலேஜ் இருந்தது அப்போ ஃபாரஸ்ட் சர்வீஸ் பத்தி. நான் எழுதினேன், நான் ஒரு கடமைக்கு தான் போய் எழுதினேன். சரி ஓகே, நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டோம், ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் டேக் இட் ஃபார் கிராண்டட், ஐ ஜஸ்ட் கோ. பட் நான் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 மார்க்ஸ் நான் மெயின்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சிவில் சர்வீஸ் மெயின்ஸும் போயிடுச்சு, ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓகே சரி, ஐ தாட் ஓகே ஐ கிவ் மை. ஸோ இப்போ எனக்கு 3 அட்டம் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் போயிடுச்சு, 2 மெயின்ஸ் போயிடுச்சு. ஸோ 3 அட்டம் முடிஞ்சிருச்சு. ஸோ 4th அட்டம் வந்துட்டு சரி ஓகே, ஏன்னா அப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பை தட் டைம் மார்ச் ஆஃப் 2021 மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சு, சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் ரிசல்ட் வந்தது. ஏப்ரல் ஆஃப் 2021 ஃபாரஸ்ட் சர்வீஸ் ரிசல்ட் வந்தது. சரி ஓகே, தென் ப்ரிலிம்ஸ் வந்துட்டு திருப்பி ஜூன், ஆஸ் ஐ செட் லைக் ஜூனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ தான் செகண்ட் வேவ். அப்போ தான் நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சிலாம் மாறிடுச்சு, ஏடிஎம்கே போயிட்டு டிஎம்கே வந்துட்டாங்க. அப்போ தான் செகண்ட் வேவ் பீக்ல இருந்தது. ஸோ அகெயின் எக்ஸாம்லாம் லைக் அவங்க நடத்தல, திருப்பியும் ப்ரிலிம்ஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அக்டோபருக்கு. அது திருப்பி ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கான ஃபேஸ் அது. ஏன்னா நம்ம படித்ததே திருப்பி எவ்வளோ நாள் படிக்கிறது? ஏன்னா ஒன்ஸ் யூ ஒரு ப்ரிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டீங்க, அதுவும் லைக் யூ கிளியர் வித் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கட் ஆஃப் அப்படின்னா யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் த சப்ஜெக்ட் அண்ட் யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் த லைக் நேக் ஆஃப் கிராக்கிங் ப்ரிலிம்ஸ் தான் இருக்கும். ஸோ எவ்வளோ நாளைக்கு அதே பண்ணுறது அப்படின்ற ஒரு இரிட்டேஷன் ஒன்று இருந்தது. அண்ட் ஆல்சோ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இதை பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் இருந்தது. பட் ஐ வென்ட் அண்ட் கேவ் லைக் அந்த அந்த ஃபிலிம்ஸுமே லைக் ஐ கிளியர் போத் சிவில் சர்வீஸும் கிளியர் பண்ணேன். ஃபார் ஃபிலிம்ஸ் சொல்கிறேன், சிவில் சர்வீஸ் ஃபிலிம்ஸ் கட் ஆஃபும் கிளியர் பண்ணேன், ஃபாரஸ்ட் சர்வீஸும் கிளியர் பண்ணேன். அண்ட் அகைன் வந்துட்டு ஐ டிட் நாட் கிவ் ப்ராப்பர் தாட் அபவுட் ஆப்ஷனல்ஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸில். நான் என்ன ஆப்ஷனல் போட்டிருந்தேன், என்னோட கிராஜுவேஷனான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் இன்னொன்று ஃபாரஸ்ட்லையும் போட்டிருந்தேன். சிவில் சர்வீஸ் மீன்ஸ் வந்துட்டு 2022 ஜனவரியில் நடந்தது அந்த அட்டம்ப்ட்டுக்கு. என்னோட 4th அட்டம்ப்டோட மெயின்ஸ் வந்துட்டு ஜனவரி ஆஃப் 2022 அப்போ தான் மெயின்ஸ் நடந்தது. நான் அந்த மெயின்ஸ்க்கு படித்த மாதிரி அதுக்கப்புறம் நடந்த எந்த மெயின்ஸுமே படித்தது இல்லை. ஏன்னா லைக் ஆல்ரெடி ஒரு 2 மெயின்ஸ் போயிடுச்சு. ஸோ அப்போ நான் என்ன என்ன தாட்டில் இருந்தேன்னா ஓகே லெட் திஸ் வில் பி மை லாஸ்ட் அட்டம் அப்படின்னு நினச்சி நான் படித்தேன். அந்த அட்டம்ப்டுக்கு நான் படித்த மாதிரி நான் வேறு எந்த அட்டம் அதுக்கப்புறம் நான் 2 அட்டம் கொடுத்தேன். அடுத்த 2 அட்டம் நான் படிக்கல, இப்போ ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்த சர்வீஸ் வாங்கியிருக்கேன் இந்த அட்டம்புக்குமே நான் அப்படி படிக்கல. அப்படி படித்தேன், அப்படி படித்தும் பார்த்தா ரிசல்ட் வரல. மார்ச் 17, 2022 அன்னைக்கு வந்துட்டு என்னோட 3rd மெயின்ஸோட ரிசல்ட் வருது. என்னோட நம்பர் இல்லை. தட் வாஸ் அ லோவஸ்ட் பாயிண்ட் இன் மை லைஃப் ஆக்சுவலி. ஏன்னா காலேஜ் முடிச்சு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஐஐடின்ற டேக் போயிட்டு எக்ஸ்ஐஐடின்ற டேக் அப்படின்னு வந்துருச்சு. நான் ஐஐடிஎன் அப்படின்ற அந்த கிளைம் கூட என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல, பிகாஸ் லைக் டோட்லி ஐ சேஞ்ச் மை ஸ்ட்ரீம். ஸோ என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சரி ஓகே ஃபைன் ஆனதே ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. ஆனால் அடுத்து இதை என்னால் பாதியில் விட்டுட்டும் போக முடியல. ஏன்னா லைக் ஐ புட் இன் 4 இயர்ஸ் ஆஃப் எஃபர்ட், இதுக்கு என்ன அப்படின்னு தெரியாமல் ஐ டென்ட் வாண்ட் டு லைக் லீவ் திஸ். ஸோ அப்போ வந்துட்டு மார்ச் 18 ஆஃப் 2022 எனக்கு வந்துட்டு இந்த லைஃப்பில் வந்துட்டு யூ பிலீவ் இன், சில பேர் வந்துட்டு விதின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்துட்டு லைக் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. எனக்கு அது அப்படியே என்னெல்லாம் எனக்கு தெரில. மணியண்ணா வந்து மணியண்ணா ஒருத்தர் இருப்பார், லைக் அவர் தான் நீங்கள் உள்ளே வரப்போ இவட கைடட் யூ. அவரும் நானும் வந்துட்டு சங்கர் ஆக்சுவலாக நாங்கள் இப்போ நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ நாங்கள் நான் அவர் தான் சங்கர் ஐஎஸ்ல படிச்சுட்டு இருக்கோம், ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்துட்டு அங்கே தான் படித்தோம். அப்போ எனக்கும் அவருக்கும் பழக்கம், நான் அவர் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் நேரில் பார்த்துருக்கேன். ஏதோ அவர் ஒரு டவுட் கேட்கறது மட்டும் ஒரே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். ஆனால் நாங்கள் ஃபோன்லலாம் லைக் நாங்கள் அடிக்கடி பேசிப்போம். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் வேர் லைக் வெரி கனெக்டட். ஏன்னா கோவிட் டைம் எங்கேயும் வெளியெல்லாம் போக முடியாது, எனக்கு ஆல்மோஸ்ட் அவர் ஃபேஸே மறந்து போயிடுச்சு. ஏன்னா அவரோட இன்ஸ்டா வாட்ஸ்அப்லேயும் அவர் ஃபோட்டோ டிபிலாம் வச்சிருக்க மாட்டார். பட் ஆனால் லைக் நான் அதெல்லாம் வச்சிருப்பேன், எனக்கு அவர் மூஞ்சே தெரியாது. பட் யூஸ் டு டாக், நல்லாவே பேசிகிட்டு இருந்தோம். அவரும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல், நானும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல். அப்புறம் வந்து என்ன பண்ணாலும் சரி புவனேஷ், உனக்கு வந்துட்டு 3 அட்டம் நீ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு எழுதிட்ட, யூஆர் லைக் ஃபைண்டிங் சம்திங். அந்த 3 இயர்ஸ்க்கும் நான் என்னென்னமோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் வந்துட்டு சங்கர் ஏஸில் லைக் டெஸ்ட் சீரிஸ் போட்டு எழுதி பார்த்தேன், அது செட் ஆகலை. செகண்ட் அட்டம் வந்துட்டு ஓகே நம்ம அப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. செகண்ட் என்னோட செகண்ட் அண்ட் தேர்ட் அட்டம்க்கு வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ஆன்லைனில் ஆகிடுச்சு. ஸோ நான் டெல்லி சர்க்கிளில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் உங்களுக்கு எது நல்ல இன்ஸ்டியூட்லாம் பார்த்து டெஸ்ட் சீரிஸ் போட்டேன். அப்படியும் இட் டென்ட் ஹெல்ப். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்னோட 3rd மெயின்ஸில் தான் ஐ காட் மை லோவஸ்ட் ரிட்டர்ன் ஸ்கோர். நான் எந்த அட்டம்ப்டுக்கு ரொம்ப சூப்பராக படித்தேன் அப்படி இப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி எந்த எக்ஸாமும் படித்தது இல்லை. லைக் சின்ஸ் மை ஸ்கூல் டேஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டென்ட்டாக இருக்கட்டும், த எஃபர்ட் தட் ஐ கேவ், அதுதான் பார்த்தா நான் இது வரைக்கும் வாங்கினதே லோவஸ்ட் ரிட்டர்ன் மார்க் வந்து அந்த அட்டம் தான். ஸோ அப்போ அவர் தான் சொன்னார் சரி வை டோன்ட் யூ, அப்போ அவர் இங்கே 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 இந்த இன்ஸ்டியூட் வந்துட்டார் லைக் சார் கிட்ட வை டோன்ட் யூ டாக் டு சார், ஏன்னா சார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் எடுப்பார்.
அப்படின்ட்டு மார்ச் அவர் முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு, பட் நான் வந்துட்டு இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரிசல்ட் வந்த அன்னைக்கு சார் வந்துட்டு எனக்கு கால் பண்ணாரு. ஏன்னா அண்ணா வந்துட்டு சார் கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, இந்த மாதிரி கிவன் 3 மெயின்ஸ் பட் கிளியர் பண்ணல இந்த வாட்டியும் அப்படின்னு சொன்னேன். மார்ச் 17 ஈவினிங் ஒரு 6:30 மணி இருக்கும், அப்பதான் சார் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி ஹவ் யுவர் பிளேஸ் இன்னும் அந்த வார்த்தைங்க அவர் ஹவ் யுவர் பிளேஸ் குமாரோ அப்படின்னு கேட்டாரு. எஸ் சார் சும்மா தான் லைக் ஐம் ஃபைன் தான், நான் சும்மா தான் இருக்கேன், ஐ கேன் கம் அப்படின்னு. வை டோன்ட் யூ கம் அண்ட் மீட் மீன் மை ஆஃபீஸ் அப்படின்னாரு. இப்போ மார்ச் 18 ஆஃப் 2022 அன்னைக்கு தான் வந்து சாரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். வந்து பார்த்துட்டு வரப்போ ஆன்சர் ஷீட்லாம் எடுத்துருவா அப்படின்னு சொன்னார். நான் இதுக்கு முன்னாடி எழுதின ஆன்சர் ஷீட் அது எல்லாமே எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, சி கண்டென்ட் வைஸ் யூஆர் ஃபைன், உனக்கு இனிமே சொல்லி தரதுக்குலாம் எதுவும் கிடையாது, பட் வே யூ ரைட் யுவர் ஆன்சர்ஸ் மஸ்ட் பி சேஞ்ச், உனக்கு வந்து அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஸோ ஹவு கம்ஃபர்டபுள் ஆர் யூ வித் ப்ரிலிம்ஸ்? ஏன்னா அப்போ வந்துட்டு ஜூன் 5 2022 வந்துட்டு ஜூன் 5 ப்ரிலிம்ஸ், அப்போ கோவிட்லாம் ஒமைக்ரான் கூட முடிஞ்சிருச்சு, அந்த டைம்ல தேர்ட் வேவும் முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரிலிம்ஸ் இதுக்கு மேலே போஸ்ட்போன்லாம் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ லைக் நான் வந்துட்டு மார்ச்ல வந்து பார்க்குறேன். சார் சொன்னார் ஹவு கம்ஃபர்டபுள் அறிவு ப்ரிலிம்ஸ் அப்படின்னு கேட்டார். இல்லை சார் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்துட்டு சரி அப்போ நீ போயிட்டு ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வா, வில் சிட் ஃபார் மெயின்ஸ் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்தேன். அந்த இயரும் லைக் ஐ கிளியர் போத் சிவில் சர்வீஸ் கட் ஆஃப் அண்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கட் ஆஃப். இந்த டைம் என்ன ஆச்சுன்னா, என்னோட இதுக்கு முன்னாடி தேர்ட் அட்டம்ப்ல தேர்ட் மெயின்ஸ் டைம்லையும் நான் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கிளியர் பண்ணேன்னு சொன்னேன்ல, அப்போ வந்துட்டு ஐ மிஸ்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கட் ஆஃப் பை 7 மார்க்ஸ் மெயின்ஸ். அதுக்கு மட்டும் 100 மார்க்ஸ்ல மிஸ் பண்ணேன். அந்த டைம்ல வந்துட்டு ஐ மிஸ் பை 7 மார்க்ஸ். ஸோ அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம ஆப்ஷனல் கொஞ்சம் யோசிச்சு போட்டிருந்தோம். ஏன்னா ஐ ரோட்டட் வித் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொன்னால ஒரு நம்ம ஆப்ஷனல் கொஞ்சம் யோசிச்சு போட்டிருந்தா மேபி ஐ வுட் ஹவ் கிளியர்ட், மேபி சர்வீஸ் கூட வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்போ ஐ பி வெரி காஷியஸ் அபவுட் மை ஆப்ஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஜியாலஜி, ஃபாரஸ்ட்ரி முன்னாடியே போட்டிருந்தேன் ஒரு ஆப்ஷனில், இன்னொரு ஆப்ஷனல் ஜியாலஜி போட்டு எழுதுனேன். அந்த டைம் அந்த ஸோ ஜூன் 5 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சது கிளியர் பண்ணிட்டேன். லைக் சிவில் சர்வீஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ரெண்டுமே கிளியர் வந்துட்டு நம்ம இன்டர்னலைஸ் பண்ணிட்டோம்னு தெரியாமே வில் பி டூயிங். எப்படின்னா இப்போ லைக் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, லைக் நான் தூங்கி எழுந்திரிச்சோன்னே கண்ணு கூட ப்ராப்பராக முழிக்கிறதுக்கு முன்னாடி ஐ கோ டு ரெஸ்ட் ரூம், ஐ ப்ரஷ், அதுக்கப்புறம் தான் நான் வந்து போகவே மாட்டேன். அது ஆக்சுவலாக இது நான் வாலண்டரியாக பண்ணுறேன்னா என்னன்னா எனக்கு தெரியல, பட் ஆனால் நேற்று தான் எங்கள் அம்மா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ எந்திரிச்சோடனே ஏன் போகவே மாட்டேங்க மாட்டேங்கிற, எதுக்கு போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் எதுக்கு போகவே மாட்டேங்கிறேன், நம்ம உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டுலாம் அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடும், அது வரைக்கும் போர் வந்துட்டு கலைஞ்சிருக்கும் பெட்டில், அது வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் இன்டர்னலைஸ் பண்ணியிருப்போம், நமக்கே தெரியாது. ஸோ கான்செப்ட்ஸை வந்துட்டு யூ ஹவ் டு இன்டர்னலைஸ் அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அது இட் ஷுட் பிகம் அ பார்ட் ஆஃப் யூ. நம்ம படிக்கிற அது என்ன சப்ஜெக்டாக வேணா இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் யூ ஹவ் டு இன்டர்னலைஸ் தட் அப்படின்றது வந்துட்டு எனக்கு அந்த சார் கூட நடந்த டிஸ்கஷனில் வந்துட்டு ரிப்பீட்டடாக வி லைக் கீப் டெல்லிங் சர்டன் திங்ஸ். அதில் என்னோட ஃபேவரட் என்னென்னா, ஜார்ஜ் ஃபெட்ரிக்சன் சொன்னதுன்ட்டு சார் ஒன்று அடிக்கடி சொல்லுவார், த ஸ்டேட் மஸ்ட் ஓப்பன்லி டேக் சைட்ஸ் வித் த வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படின்னு. அது ஒரு ஸ்டேட்டுன்றது வந்துட்டு அந்த பலவீனம், அப்படியே சொல்லணும் பலவீனமான, நம்ம கொஞ்சம் தமிழில் ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னா அந்த விளிம்பு நிலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மக்கள் கூட தான் எப்பயுமே இருக்கணும். அந்த விளிம்பு நிலைன்றது வந்துட்டு கான்ஸ்டன்ஸ் கிடையாது. இப்போ இந்த இந்த ரூம்குள்ள நானா நீங்களா வீக்கர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தா, எந்த கான்டெக்ட்ன்றதை வச்சு தான் யார் வீக்கர் செக்ஷன் அப்படின்றது. இப்போ வந்துட்டு நான் சர்வீஸ் வாங்கிட்டேன், நீங்க இன்னும் சர்வீஸ் வாங்கல, எனக்கு என் கரியர் ஃபிக்ஸ்டா இருக்கு, உங்களுக்கு கரியர் ஃபிக்ஸ்டா இல்லை. ஸோ இந்த கான்டெக்ட் வச்சு பார்த்தா நீங்க வீக்கர் செக்ஷன், நான் வீக்கர் செக்ஷன் கிடையாது. ஸோ இந்த கான்டெக்ட்க்கு ஸ்டேட் வந்துட்டு உங்க கூட தான் சப்போர்ட் பண்ணும், ஓகே. ஆனால் வேற ஒரு கான்டெக்ட் பார்த்தா, நான் நின்றுட்டு இருக்கேன் நீங்க உட்கார்ந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு வந்து டீ கொடுத்தாங்க எனக்கு டீ கொடுக்கல. இப்போ இந்த கான்டெக்ட் படி பார்த்தா நான் தான் வீக்கர் செக்ஷன், நீங்க வீக்கர் செக்ஷன் கிடையாது. ஸோ இப்போ ஏதாவது இந்த இப்போ டீக்கு ஏதாவது டீக்கு ஏதாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னா அரசாங்கம் வந்துட்டு என் சைடு தான் எடுக்கணும், உங்க சைடு எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்துட்டு திஸ் இஸ் லைக் சம்திங் வெரி ஃபேவரட் அண்ட் இது எனக்கு தெரிஞ்சு நான் வேலைக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், இது எனக்கு கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. இது யார் சொன்னாலும் எனக்கு மறக்காது. நாங்கள் என்னென்ன நிறைய எக்ஸாம்பிளுக்கு இதை நாங்கள் பேசியிருக்கோம். இப்போ எனக்கு இது இதை வந்துட்டு இப்போ பாருங்கள், எனக்கு எந்த அளவுக்கு இன்டர்னலைஸ் ஆகிடுச்சுன்னா ஆன் ஸ்பாட்டில் என்னால் யோசிச்சு லைக் அதை சொல்ல முடிகிற அளவுக்கு நான் அதை இன்டர்னலைஸ் பண்ணிட்டேன். ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு இதுதான் தேவை, இதெல்லாம் தேவைன்னு எனக்கு எப்போ தெரியுதுன்னா என்னோட 5வது அட்டெம்ப்ட்ல தான் எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு ஐ டென்ட் ஹாவ் அ ப்ராப்பர் பர்சனல் கைடன்ஸ், பர்சனல் கைடன்ஸ் எனக்கு இல்லை. ஸோ இங்கே அதுக்கப்புறம் பர்சனல் கைடன்ஸ் அதெல்லாம் கிடச்சிது. So we did a lot of discussions. And the attempt 2022
செப்டம்பரில் மெயின்ஸ் முடிஞ்சுது. மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ தான் அந்த பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் அந்த டைம் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சரி ஓகே பொன்னியின் செல்வன்லாம் வந்துருக்கு, எனக்கு வந்துட்டு புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், என்னோட ஹாபி வந்துட்டு புக் படிக்கிறது தான். சரி நம்ம வந்துட்டு ஓகே புக்கெல்லாம் வாங்குவோம்னு சொல்லிட்டு அப்போ புக் ஃபேர்லாம் வர போட்டிருந்தான். புக் ஃபேர் போயிட்டு புக்கெல்லாம் வாங்கிட்டு பொன்னியின் செல்வன் நாவல் எங்கெல்லாம் கிடைக்கும் தேடி பார்த்துட்டு படம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு, ஏன்னா யூஸ்வலாக சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் முடிஞ்சு வித்இன் 45 days ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸ் வந்துடும். நான் அப்பயாச்சும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துருக்கணும்ல, அப்பயும் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் இப்போ நினச்சி ஓகே நம்ம அப்பயே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸோ நான் அப்போ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பொன்னியின் செல்வன் முடிஞ்சது வந்தது ரிசல்ட் வந்தது. அக்டோபர் 8 தான் போயிட்டு நான் ஜியாலஜி ஆப்ஷன்லேயே சேர்றேன் கோச்சிங்க்கு. நவம்பர் 19 எக்ஸாம், நவம்பர் 20 வந்துட்டு ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸாம். நான் வந்துட்டு அக்டோபர் 8 தான் புதுசாக ஒரு ஆப்ஷனல் போட்டு 45 நாள் தான் இருக்கு, 45 நாள் கூட சம் 40 டேஸ் ஆர் சம்திங். அப்போ தான் நான் போயிட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன்லேயே போட்டு நான் போய் சேர்றேன் படித்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைம் நான் நல்லா ஒர்க் பண்ணேன், ஐ கிளியர் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸ். சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் ரிசல்ட் வந்துட்டு டிசம்பர் 6 ஆஃப் 2022 சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் ரிசல்ட் வந்தது. அப்போ தான் நான் சாரை வந்து பார்த்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுதுனா ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அது. பார்த்தா அந்த மெயின்ஸும் கிளியர் ஆகல. எனக்கு என்னன்னா நல்லா ஞாபகம் அன்னைக்கு நானும் சார் வி வென் டு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வந்துட்டு அந்த வைஸ் சான்சலரை பார்க்கறதுக்கு பார்த்துட்டு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறதா நானும் சாரும் போயிருக்கோம். ஏன்னா யூஸ்வலாக தெரிஞ்சிடும் ரிசல்ட் வரும், நீங்கள்லாம் யூல் கம் அக்ராஸ் ஆல் த ஸ்டேஜஸ். ஒரு டெலிகிராம் சேனல் குரூப் இருக்கும், நான் சும்மா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு டெலிகிராம் சேனல் குரூப் இருக்கும், அந்த குரூப்ல வந்துட்டு என்னன்னா ரிசல்ட் ஸ்பெகுலேஷன்லாம் வந்துடும். இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் வந்துட்டு இன்னைக்கு ரிசல்ட் அப்படின்ட்டு கிளியராக சொல்லிடுவாங்க. நீங்கள் யூனியன் கவர்மெண்ட்ல எந்த எக்ஸாம் எழுதினாலும் எக்ஸாம் இன்னைக்கு தான்றதை தவிர்த்து வேற எந்த அப்டேட்டுமே ரெகுலராக இருக்காது. எக்ஸாம் கேலண்டர் இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா 2025க்கான கேலண்டர் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் போன வாரம் எழுதின போன வாரம் அட்டன் பண்ண இன்டர்வியூட ரிசல்ட் எப்போன்னு தெரியாது. ஸோ யூனியன் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் தட் வே. ஸோ அன்னைக்கு காலிலேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னைக்கு ரிசல்ட் வரும் முத நாள்லேருந்து. அன்னைக்கு ஒரு டியூஸ்டே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு ஒரு டியூஸ்டே. ஸோ மண்டே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க, மண்டே வரல, டியூஸ்டே வந்துடும், டியூஸ்டே வரல. அந்த ரிசல்ட் வர அன்னைக்குலாம் அப்படியே மூஞ்சில் வந்துட்டு ஒரு மரண பயம் இருக்கும். இப்போ சார் சொன்னால் சரி ஓகே நீ எப்படியும் பயந்து தான் இருக்க போற, சரி நீ வா நம்ம எனக்கு ஒரு வேலை இருக்கு லா யூனிவர்சிட்டியில் நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனார். அங்கே அந்த வைஸ் சான்சலர் பார்த்துட்டு வெளியே வரும், அவர் அப்போ தான் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார் சார் இந்த மாதிரி இஸ் மை ஸ்டூடெண்ட், அவர் வந்துட்டு லைக் இஸ் ரிட்டன் 4 மெயின்ஸ் எழுதியிருக்காரு, இஸ் அவைட்டிங் இஸ் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சார் ஓகே நெக்ஸ்ட் டைம் வென் ஐ மீட் யூ ஐ வாண்ட் யூ டு ஐ வாண்ட் டு சி யூ ஆஸ் அன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்ல, நானும் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு பார்த்தா ரிசல்ட் வந்துருச்சு, பார்த்தா நம்பர் இல்லை. யூஆர் ஸ்டாண்டிங் கிரீன் வேஸ்ட் ரோட் கிட்ட யூஆர் லைக் ஸ்டாண்டிங். நான் நடு ரோட்லேயே எழுதேன் சார் வாஸ் வித் மீ. ஏன்னா இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, ஆல்ரெடி 3 அட்டம் எல்லாம் படித்தாச்சு, சார் சொன்னாலும் டிஃப்ரெண்ட்டாக எழுதியும் பண்ணியாச்சு. நான் ரோட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், சார் வாஸ் வித் மீ நல்லா ஞாபகம் இருக்கு. என் வீடு வந்துட்டு வானகரம்ல இருந்துச்சு. அப்போ சார் செட் சரி ஓகே நீ நெக்ஸ்டாக வண்டி இங்கே போட்டிருந்தேன், நீ சரி ஓகே நீ வீட்டுக்கு போ, நீ வண்டி எல்லாம் போவேனா ஐ ட்ராப் யூ அட் ஹோம்னு சொல்லிட்டு சார் தான் காரில் வந்து காரில் வண்டி நீ வீட்டில் ட்ராப் பண்ணார். நான் டிசம்பர் 6, 2022 வீட்லேயும் எல்லாரும் டோட்டல் மூட் அவுட்டு. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், பையன் ஐஐடியில் படிச்சுட்டான். எல்லாரும் எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாண்டர்டாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஏன்னா உங்கள் பையன் ஐஐடியெலாம் படிச்சிருக்கான்னு சொல்லி இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்கான். அதுதான் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற கேள்வி. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற கேள்வி என்னென்னா, நான் வந்துட்டு ஏதோ ஊர்விடாமல் போயிட்டேன், நான் ஐஐடியில் படிச்சுட்டு நான் ஏதோ லைக் கிடச்ச சான்ஸ் எல்லாம் கோட்டை விட்டுட்டு நான் ஊர்விடாமல் போயிட்டேன் லைஃப்பில். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிற துணியே அப்படி தான் இருக்கும், லைக் ஐ மிஸ் அவுட் ஆன் அ லாட் ஆஃப் மணி. ஏன்னா 2017 எனக்கு வேலை கிடச்சப்போ என்னோடய பேக்கேஜ் வாஸ் 14 lakhs பர் ஆனம் கிடச்சப்போ. உடனே அதுக்கு போயிருந்தேன் அப்படின்னா இந்நேரத்துக்கு மேபி லைக் ஏர்ன் லைக் 50-60 lakhs பர் இயர் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க கிளாரிட்டி இருந்திருக்குமானா இல்லை நாசமாக போயிருப்பேன் அது ஒரு விஷயம். பட் ஆனால் ஹவு அதர் சி நம்ம அம்மா அப்பாவுக்கு என்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றத வச்சு பார்த்தா அந்த அட்டம்ப்ட் வந்து எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த அட்டம்ப்ட் மெயின்ஸும் வரல. ஸோ அது வேற மாதிரியான ஒரு லோவஸ்ட் மூமெண்ட்டு. என்ன மூமெண்ட்னா நம்ம 5 வருஷம் 4.5 வருஷம் கொடுத்துட்டோம். 2018 ஸ்டார்ட் பண்ணுது, 2022 டிசம்பர், ஸோ ஆல்மோஸ்ட் 4.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. 4.5 வருஷமா நம்ம மெயின்ஸ் கூட தாண்டல இன்னும் அப்படின்ற ப்ரெஷரு எனக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மா அப்பா வரதெல்லாம் அதெல்லாம் அவங்க என்னமோ பண்ணி சமாளிச்சுப்பாங்கன்னு நான் விட்டுட்டேன், அதெல்லாம் உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அந்த ஒரு க்வெஸ்சன் வந்துருச்சு. நம்ம 4.5 வருஷம் கொடுத்துட்டோம், இன்னும் நம்ம மெயின்ஸ் கூட தாண்டல. இஃப் அட் ஆல் நம்ம ஏதோ ஒரு இன்டர்வியூ ஆச்சு போயிருக்கோம் அப்படின்னா யூ கேன் லைக் கன்சோல் யுவர் செல்ஃப்ல ஓகே லைக் ஐவ் டன் திஸ் ஐவ் டன் திஸ் ஐவ் லைக் கிவ் சீன் சச் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்.
ஸோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது, பட் வரல. ஸோ ஆனால் பட் நான் என்ன நம்பிக்கையில் இருந்தேன் என்னன்னா எனக்கு தெரியல, பட் த நெக்ஸ்ட் டே இட்செல்ஃப் ஐ டிசைட் ஓகே ஐ எம் கோயிங் டு கிவ் நெக்ஸ்ட் அட்டம். அப்போ எனக்கு ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து சுத்தமாக மைண்ட்லேயே கிடையாது. ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து ஏன் மைண்டில் கிடையாது அப்படின்னா, நான் ஆப்ஷனல் படித்த லட்சணம் தான் தெரியுமே, பொன்னியின் செல்வன் படம்லாம் போய் பார்த்துட்டு புக்கெல்லாம் வாங்கிட்டு. ஸோ தட் வாஸ் அ சீரியஸ்னஸ் தட் ஐ ஹேவ் ஃபார் ஹேட் ஃபார் லைக் ஃபாரஸ்ட் சர்வீஸ். December 23, 2022 ஃபாரஸ்ட் சர்வீஸ் மீன்ஸ் ரிசல்ட் வருது. நான் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி ஓப்பன் பண்ணேன்னா, நம்ம நம்பர் எங்கே இருக்க போகுது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணேன். பார்த்தா நம்பர் இருந்துருச்சு. எனக்கு வந்து சந்தோஷப்படுறதா என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, பட் அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன எமோஷன்ஸு சின்ன சின்ன கனெக்ட்ஸ்லாம் கொடுக்கும். அது என்னன்னா, யூபிஎஸ்சி ரிசல்ட் எப்பயுமே வந்துட்டு தே டோன்ட் கிவ் நம்ம ஸ்கூல் ரிசல்ட் மாதிரி யூசர் நேம் இருக்கும் பாஸ்வேர்ட் இருக்கும், லாகின் பண்ணிலாம் போய் ரிசல்ட்லாம் பார்க்க முடியாது. அவன் பாட்டுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுவான், அந்த பிடிஎஃப்ல வரிசையாக நம்பர் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் கண்ட்ரோல் எஃப் அழுத்தி உங்களோட நம்பரை சர்ச் பண்ணும். உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த டிங்னு ஒரு சத்தம் வராது, லைக் யூல் கெட் 1 பார் 1. ஏன்னா சர்ச் ரிசல்ட் நீங்கள் கொடுத்த இன்புட் 1, அது ரிசல்ட் இருக்குன்ட்டு. அந்த நம்பர் இல்லைன்னா டிங்னு ஒரு சத்தம் வரும், 0 பார் 0 அப்படின்ட்டு வரும். இட்ஸ் மீன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ண நம்பர் வந்துட்டு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டினியூஸ்லி 4 சிஎஸ் மெயின்ஸு 2 ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸு கண்டினியூஸாக வந்துட்டு அந்த 0 பார் 0 தான் பார்த்துட்டே இருந்துருங்க. ஸோ பட் அந்த மொமெண்ட்ல வந்துட்டு 1 பார் 1 வந்தோன்னா அது ரொம்ப டோட்டலாக வேற ஒரு, அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த மொமெண்ட்டை வந்துட்டு எப்படி எப்படி அது எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அது லைக் ஒருத்தன் வந்து ரொம்ப தண்ணி தாகமா இருந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டிராப் குடிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ December 6 to December 23 அந்த இருக்க அந்த 16 டேஸ் 17 டேஸ் வந்துட்டு நான் என்னோட ஓவரால் ஜேர்னியில் வந்துட்டு நான் எதை நினச்சி நான் என்னை பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன்னா அந்த 17 டேஸ் தான். ஏன்னா அந்த December 6 வந்துட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தது. பட் அப்பையும் வந்துட்டு ஓகே நான் அடுத்த டன் கொடுக்குறேன்ட்டு அந்த ஒரு 17 நாள் இருந்தேன் தெரியுமா. இஃப் அட் ஆல் யாராவது வந்துட்டு உன்னை நினச்சி நீ எது லைக் வாட் ஹவு யூ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆர் வாட் மொமெண்ட் யூ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்டால் நான் அந்த 17 நாள் தான் சொல்லுவேன். ஏன்னா எதுவுமே தெரியாமல் ஒருத்தன் வந்துட்டு இல்லை லைக் ஐ டூ திஸ் அப்படின்னு இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் லைக் பெரிய விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ தட் இஸ் சம்திங் தட் த கிரெடிட் தட் ஐ கிவ் டு மை செல்ஃப். December 23 வந்தது. பட் இதுக்கு இடையிலே சார் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ரிசல்ட் வந்துச்சு December 7 நெக்ஸ்ட் டேவே நான் சாரை பார்க்க வந்தேன். சார் அப்போ சொன்னார் ஓகேடா வி ஹவ் வொர்க்ட் எவ்ரிதிங், அப்போ ஸ்கோர்ஸ்லாம் வராது, ஸ்கோர்ஸ்லாம் ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் வரும், நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே உனக்கு ஒர்க் பண்ணுறதுனா இன்டர்வியூக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மணிகண்டன் அண்ணாண்டி இன்னொருத்தர் அவர் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருந்தார், அவர் இங்கே தான் படித்தார், அவர் கிளியர் பண்ணியிருந்தார். அவர் சொன்னார் மணி வந்துட்டு இன்டர்வியூக்கு டிஸ்கஷன் வருவான், நீயும் அவன் கூட வா அப்படின்னு சொன்னார். எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, நம்ம மெயின்ஸே கிளியர் பண்ணல, நான் இன்டர்வியூ டிஸ்கஷன் போய் என்ன பண்ணுறது எனக்கு சொல்லவும் முடியல சார் கிட்ட. ஏன்னா ஹீல் ஆல்வேஸ் ஹாவ் சம்திங் இன் மைண்ட் விச் யூல் நாட் பி ஏபிள் டு கனெக்ட் அட் தட் பாயிண்ட். பட் அவர் ஏதோ ஒன்று நினச்சிருப்பாரு, ஹீல் ஹாவ் சம் விஷன் ஃபார் யூ, அது எல்லாமே இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு அது நம்மளால் அப்போதைக்கு புரிஞ்சிக்க முடியாது. நான் சொன்னேன் சார் நான் மெயின்ஸே கிளியர் பண்ணல, நான் இதுக்கு நான் இன்டர்வியூ கிளாஸ் வந்து என்ன பண்ண போனேன், சரி இல்லை நீ வா, ஏன்னா இதுக்கு மேலே மெயின்ஸில் படிக்கிறதுக்கு உனக்கு ஒன்றும் கிடையாது. அப்புறம் சொன்னார் உனக்கு ஐஎஃப்எஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னாரு. நான் வந்துட்டு நான் எனக்கு எங்கே ஐஎஃப்எஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மென்டல் தான் வந்துட்டு இருந்தேன். பார்த்தா நாங்கள் இன்டர்வியூ டிஸ்கஷன் முடிச்சு தி 5th டே நாங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது, December 18 வி ஸ்டார்டட் இன்டர்வியூ டிஸ்கஷன், December 23 ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வி டிட் ஒன்லி இன்டர்வியூ டிஸ்கஷன் மட்டும்தான், எவ்ரி டே வெல்கம். வீட்டில் வேலை இருக்கோ இல்லையோ, இங்கே டிஸ்கஸ் பண்ண ஏதோ இருக்கோ இல்லையோ, டெய்லி 5 நாள் 6 நாள் சம்டைம்ஸ் 6 நாள்லாம் கூட நான் வந்துடுவேன். என் வீடு வானகரமில் இருக்குது, ஸோ வானகரம் டு இங்கே வந்துட்டு 12 கிலோமீட்டர்ஸ், ஸோ அப் அண்ட் டவுன் ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓட்டணும். ஐ எம் லைக் ஜாப்லெஸ் அன்எம்ப்ளாய்ட், வாரத்துக்கு ஒரு 600 to 700 பெட்ரோல் செலவே ஆகும். பட் பரவாயில்ல, வீட்டிலலாம் லைக் வெரி சப்போர்ட்டிவ். எங்கள் அப்பா வந்துட்டு இப்போ வரைக்கும் இந்த சர்வீஸ் வர்றதுக்கு முதல் நாள் வரைக்கும் நீ வாழ்க்கையில் என்ன பண்ண போறேன்னு கேட்டதே கிடையாது. ஏன்னா ஹீ சீன் மீ ஒர்க். நான் வந்துட்டு ஒன்றும் ஊர் சுற்றிட்டு அப்படிலாம் இருந்து படிக்காமலாம் இல்லை, நான் எல்லா அட்டம்ப்ட்டுக்கும் லைக் ஐம் டூயிங் சம்திங், நான் யார் யாரையும் போய் பார்க்குறேன், எதோ எஃபர்ட் எடுக்கிறேன், டெஸ்ட் எழுதுறேன், இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் கன்வின்ஸ் சம்ஹவ். ஸோ டெய்லி வந்துடுவேன் சாரை பார்க்கறதுக்கு, விட் ஒன்லி இன்டர்வியூ டிஸ்கஷன்ஸ். இன்ஃபேக்ட் அந்த இன்டர்வியூ டிஸ்கஷன் ஆஃப் 2022 என்னோட ஃபாரஸ்ட் சர்வீஸ் லாஸ்ட் டைம் நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருந்தப்போ ஃபாரஸ்ட் சர்வீஸ் இன்டர்வியூ வந்துட்டு ஜூன் 14 என்னோட இன்டர்வியூ.
ஸோ டிசம்பர் 23லேருந்து ஜூன் 15 வரைக்கும் வி ஹேட் 6 மந்த்ஸ் டைம். அந்த 6 மந்த்ஸ் டைமில் வி ஹவ் டிஸ்கஸ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். அதோட பர்சனல், எனக்கு பர்சனலாக கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்தது, அதெல்லாம் பேசியிருக்கோம். அப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது ரொம்ப மெமரபிளான டிஸ்கஷன் வாட் ஐ ஹேட் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. ஏன்னா என்னோட பர்த்டே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே அன்னைக்கு என்னோட பர்த்டே. யூஸ்வலாக இன்டர்வியூவில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் தேல் அவங்க இனிஷியலாக கொஸ்டின் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தேல் ஸ்டார்ட் வித் ஆல் திஸ் ஆல் தட். இப்போ என்னோட பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மென்ஸ் டே, இந்திரா காந்தியோட பர்த்டே அன்னைக்கு தான், அப்புறம் வேர்ல்ட்ஸ் டாய்லெட் டேயும் அன்னைக்கு தான். ஸோ இன்டர்நேஷனல் மென்ஸ் டே வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் வி ஸ்டார்டட், மென்ஸ் டே கொண்டாடுறது தேவையா தேவையில்லையா, உமன்ஸ் ஹவு வில் யூ கம்பேர் இட் வித் உமன்ஸ் டே, உமன்ஸ் டே கொண்டாடுறதுக்கான காரணம்லாம் என்ன, இதெல்லாம் பேசிட்டு மென்ஸ் டே கொண்டாடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் பை 2 o'clock ஆர் சம்திங் ஆஃப்டர்நூன். ஈவினிங் 6:30 வரைக்கும் ஐ வாஸ் ஹோல்டிங் அ டிஸ்கஷன் வித் சார் தட் இல்லை இன்டர்நேஷனல் மென்ஸ் டே கொண்டாடணும் தான். ஆக்சுவலாக அது வரைக்கும் நான் வந்துட்டு எனக்கு என்ன வேணும், அதாவது இதான் என்னோட கரியர் அப்படின்றது நான் ஸ்ட்ராங்காக இருந்தேனே தவிர்த்து, மற்றபடி சின்ன சின்ன விஷயம்லாம் ஐ லெட் இட் கோ, ஐ நாட் கிவ் அ பிக் ஃபைட், நான் பெருசாக ஃபைட் பண்ணி இல்லை இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. பட் இந்த இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே வேணும்னு சொல்லி நான் ஆல்மோஸ்ட் ஐ கன்வின்ஸ் சார் இல்லை கொண்டாடணும் தான் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் கன்வின்ஸ் சார். அண்ட் வி வேர் லைக் ஹோல்டிங் த டிஸ்கஷன் ஃபார் லைக் 4 4.5 hours. அண்ட் ஜென்ரலாக வந்துட்டு சம்திங் அகெயின் சம்திங் தட் ஐ ஃபீல் ப்ரௌட் என்னன்னா, நீங்கள் சார் சாரை பார்த்தீங்கல்ல இப்போ கொண்டாடுறது முன்னாடி, ஹி ஹேஸ் அ லைக் மெஜஸ்டிக் லுக் அண்ட் அவர் கோவத்துலலாம் பேசினார் அப்படின்னா அரண்டுருவோம், ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் ஐ வாஸ் லைக் ஹோல்டிங் அ டிஸ்கஷன் வித் ஃபார் லைக் 4 4.5 hours அவர்கிட்ட அப்படின்றது வந்துட்டு அதுவே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து, ஓகே என்னால் ஒரு விஷயத்த எனக்கு சரின்னு படுற விஷயத்துக்கு வந்துட்டு ஃபார்மாக என்னால் நிற்க முடியும், லைக் இரஸ்பெக்ட் ஆஃப் லைக் ஹூ அவர் தி அப்போனன்ட் இஸ், ஆப்போசிட்ல இருப்பவங்க யாராக வேணா இருந்துட்டு போட்டோம், பட் எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா என்னால் நிற்க முடியும் அப்படின்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வி ஹவ் டாக்ட் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ், லேட்ரல் திங்கிங், ஒரு விஷயத்தை வந்துட்டு வித்தியாசமான கோணத்தில் எப்படி பார்க்கறது, யாருமே பார்க்காத விஷயத்துல எப்படி பார்க்கறது, ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த டிஸ்கஷன் டைம்ல தான் வி ஹேட் திஸ் கலைஞருக்கு வந்துட்டு இந்த பென் ஸ்டாச்சு வைக்கிற ப்ரொப்போசல் வந்துட்டு அப்போதான் வந்திருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, பென் ஸ்டாச்சு வேணுமா வேணாமா? நோவா? ஏன்? சரி ஃபர்ஸ்ட் ஏன் பென் ஸ்டாச்சு வேணுமா வேணாமன்றதுக்கு அப்புறம் ஏன் பென் ஸ்டாச்சு, ஏன் கலைஞர் சிலையை வச்சிருக்கலாம்ல? கான்ட்ரிபியூட்டட் மோர் டு தமிழ் லிட்ரேச்சர். ஓகே வேற, ஓகே வேற, ஏன் பென், ஏன் பேனா வேற? பென்னாலதான் இந்த அளவுக்கு எனக்கு புரியல சார். ஃப்ரீடம் டு, ஓகே வேற வேற, நீங்க ரெண்டு பேர் சும்மா சொல்லுங்க பரவாயில்ல, நான் ஒண்ணும் உங்களுக்கு மார்க் எல்லாம் தரப்போறது இல்லை. ஏன்னா நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சைடு உட்காந்து ஏதோ ஒரு அப்சர்டா ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஆயுதம், ஓகே. ஆக்சுவலா என்ன காரணம் பேனன்னா, சார் நீங்க சொன்னதுதான், ஹி ஸ்கிரிப்டட் சேஞ்சஸ் த்ரூ ஹிஸ் பென். அவர் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளே எழுந்ததாக இருக்கட்டும், அதாவது என்ன சிந்தனை தான், சி தாட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பவர்ஃபுல், எப்பயுமே அந்த தாட்ஸை வந்துட்டு நம்ம எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்றது தான் மேட்டர்ஸ். ஹி சோஸ் இஸ் பென், அவர் வந்துட்டு பேசினது இந்த பிரச்சாரத்தெல்லாம் பேசினதை தாண்டி அவர் படத்தில் வந்துட்டு அவரோட திராவிட சிந்தனைகளை வந்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது தான் வந்துட்டு வாஸ் அ கேம் சேஞ்சர் பிஹைண்ட் த சக்சஸ் ஆஃப் திராவிடியன் மூமெண்ட். ஸோ அதனால தான் பேனா. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஜென்ரலாக வெளியே இருக்க யார்கிட்ட போயிட்டு எல்லாம் பென் ஸ்டாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க எடுத்தோடனே இதுலேருந்து ஆரம்பிப்பாங்கன்னா இது தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் வந்துட்டு ஏன் கலைஞர் சிலை கொண்டு அது சம் 140 feet என்னமோ இது பிளான், 135 feet ஆர் சம்திங், 135 விட வந்துட்டு ஒரு 200 feet வந்து கலைஞருக்கே செலவு வச்சிருக்கலாம், ஆனால் அதை விட்டு ஏன் பெண்ணுக்கு வச்சாங்க, அதெல்லாம் அதை வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வில் ஃபெயில் டு திங்க் ஆன் தோஸ் லைன்ஸ். ஸோ ரொம்ப ஆப்வியஸாக இருக்கும், நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா இருக்கும்,
பட் அதில் இருக்க ஆப்வியஸான திங்ஸை நம்ம பார்க்க விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது வந்து எனக்கு அந்த இன்டர்வியூ டிஸ்கஷன்லேருந்து தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் இன்னும் நிறைய இப்போ டிஸ்கஷன் நிறைய விஷயம் நிறைய திங்ஸ் இந்த மாதிரி சும்மா நான் ஒன்று ரெண்டு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி டெய்லி வில் டிஸ்கஸ் சம்திங். இதோட பர்பஸ் என்னன்னா, இதெல்லாம் இன்டர்வியூல கேட்டாங்களா? இல்லை, இன்டர்வியூக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்டர்வியூல எனக்கு கேட்ட கேள்வி என்னன்னா, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், அதுவும் ஐஐடி மெட்ராஸ் எம்டெக் இன் தெர்மல் இன்ஜினியரிங் இருக்கு அப்படின்றதுனால எனக்கு ஐஎஃப்எஸ் இன்டர்வியூல கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கும் நாங்கள் பேசுறதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. பட் நாங்கள் பேசினதுக்கும் இன்டர்வியூல வந்ததுக்கும் என்னன்னா, இங்கே பேசுறது வந்து ஷேப் அப் மை பர்சனாலிட்டி. ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா ஹவு யூ ஷுட் ஸ்டார்ட். அங்கே இருக்கவங்களாம் ஆஃபீஸர்ஸ், யூபிஎஸ்சி பேனல் மெம்பர்ல. எனக்கு வந்து அவர் வந்துட்டு ராஜீவ் நயன் சௌபே, அவர் தான் வந்துட்டு சேர் பர்சன். அவர் 81 பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர், பீஹாரி அவர், பட் தமிழ்நாடு கடற ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர். 23லேயே வந்துட்டு ஹேட் 42 இயர்ஸ் ஆஃப் 40 இயர்ஸ் ஆஃப் 87 ஆர் 86 சம்திங். ஸோ ரஃப்லி ஹேட் 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என் வயசே 27 தான், 3 வருஷம். அவருக்கு 40 இயர்ஸ். அப்புறம் அது இல்லாமல் வி ஹேட் லைக் 3 அதர் பீப்புள். ஸோ எல்லாருக்கும் குறைச்சலாம் 50 வயசாவது இருக்கும். தே வுட் ஹவ் பீன் வித் லைக் 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் கியூமுலேட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 140 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புள் கிட்ட ஒரு 27 வயசு பையன் வந்துட்டு போய் பேசணும். அது அவங்க கேட்குற கேள்விக்கு கன்வின்சிங்காக பதில் சொல்லணும். இதுதான் இன்டர்வியூ. ஸோ ஹவு வில் யூ ஸ்டார்ட்? இப்போ நம்ம கிட்ட உங்ககிட்ட பேசுறது வந்துட்டு என்ன, கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ஃபார்மல். பட் அங்கே வந்து இன்ஃபார்மலாம் பேச முடியாது. யூ ஹாவ் டு லைக் அட்ரஸ் ஒரு மாதிரி சார்னு சொல்லி தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும். அவங்க ஏதாவது இல்லை அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு லைக் நெகேட்டட் பொலைட்லி. அட் த சேம் டைம் அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க அப்படின்றதுக்காக வந்துட்டு நம்ம நினச்சதை சொல்லாமே வரக்கூடாது. ஏன்னா தெர் இஸ் அட் அ ராங் இம்ப்ரெஷன். ஏன்னா இப்போ நாளைக்கு ஆஃபீஸர் ஆகிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு யார் கூட கான்ஃப்ளிக்ட் மேஜராக வரப்போகுதுன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட தான் என் கான்ஃப்ளிக்டே வரப்போகுது. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என் பேட்ச்மேட்டாக கூட இருப்பான். இப்போ என்ன, நான் வந்துட்டு ஃபாஸ்ட் ஹேண்டை தர முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் வந்துட்டு சொல்லுவான், இல்லை நீ ஃபாஸ்ட் ஹேண்டை வந்துட்டு மக்களுக்கு தான் கொடுக்கணும், நீ மக்களை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அனிமல்ஸ்லாம் அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்லுவேன்னா, இல்லை மக்களுக்கு வந்துட்டு இந்த இடம் இல்லைன்னா வேற இடத்துல போய் செட்டில் ஆகிடுவாங்க. ஆனால் நான் ஒருவேளை அந்த அவன் கேட்குற லேண்ட் வந்துட்டு யானையோட மைக்ரேட்டரி பார்த்தா தான் என்ன பண்ணுறது, எலிஃபென்ட் வந்துட்டு நீ வேற பார்த்துல மைக்ரேட் ஆகும்னு சொல்ல முடியாது. எலிஃபென்ட் அந்த அந்த நிலம் வழியாக தான் அது மைக்ரேட் ஆகும். இப்போ நான் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? இப்போ எனக்கு இது தெரியும், ஏன்னா எனக்கு ஃபாரஸ்டோட நாலேஜ் இருக்குன்றதுனால எனக்கு தெரியும். ஆனால் என் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என் ஃப்ரெண்டுக்கு அது தெரியாது. ஸோ அவன் என் ஃப்ரெண்டுன்றதுக்காக நான் விட்டு கொடுத்துருந்தோமா, இல்லை பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வேற வரும். ஏன்னா லேண்ட் வந்துட்டு மக்களுக்கு கொடுத்தா அது ஓட்டு. யூஸ்வலாக எலெக்ஷன் டைம்ஸ் இதெல்லாம் நடக்கும். யூல் கிவ் இட் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன இது, யூஸ்வலாக ரீசெண்டாக தெலுங்கானா கவர்மெண்ட்டே ஆந்திர பிரதேஷ்லேயும் நடந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஃப்ரிஞ்ச் ஃபாரஸ்ட்டை சுற்றி இருக்க ஏரியாஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ஃபாரஸ்ட் லேண்டை வந்து ரெவன்யூ லேண்டாக மாற்றி ட்ரைப்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்காக ஒரு சரியான விஷயத்துக்கு நிற்காம, லைக் ஐ ஷுட் நாட் ஸ்டாண்ட் ஃபார் மை ஆர்கியூமெண்ட்டா, இல்லை என்னதான் ஆனாலும் எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் நான் பண்ணணுமா. இதெல்லாம் தான் இன்டர்வியூவில் பார்க்குறாங்க. இப்போ இதெல்லாம் சார் கூட நடந்த டிஸ்கஷன்ல இருந்தாலும் கிடச்சிது. ஒருவேளை நான் அன்னைக்கு அந்த மென்ஸ் டே வந்துட்டு சரி சார் வேண்டாம், சார் வந்துட்டு இன்டர்நேஷனல் மென்ஸ் டே வேண்டான்னு சொல்லிட்டாரு, அன்னைக்கு 5 நிமிஷத்துலேயே என்னால் வந்துட்டு ஈஸியாக அவர் சொன்ன ஆர்குமெண்ட்டுக்கு ஆமான்னு தலையாடிட்டு போயிருக்க முடியும். பட் வாட் மேட் மீ லைக் ஹோல்ட் தி ஆர்குமெண்ட் லைக் ஃபார் 4.5 ஹவர்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்னன்னா, நான் நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு, நான் சரின்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு நானே நிக்கலாம், அப்புறம் வேற யார் நிப்பா? இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த என்டையர் சிவில் சர்வீஸ் ஜேர்னியும் உங்களுக்கு திஸ் வில் பி லைக் திஸ் வில் பி ஜஸ்ட் லைக் ரொம்ப பிடிச்சி பண்ற விஷயமா இருக்கும். இட் வில் நாட் பி அ பர்டன். இது வந்துட்டு என்ன வேணா, இது இதில் வந்துட்டு என்ன வேணா வரலாம். சி சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன தோணலன்னா, ஓகே ஐ வாண்ட் டு டேக் அ பிரேக் திஸ் இயர். ஒரு நான்லாம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா நான் கண்டினியூஸாக எல்லா அட்டம்ப்டும் லைக் ஐ வின் கிவிங், எல்லா வருஷமும் நான் மெயின்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன் அப்படின்றதுனால எனக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட்ல டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் எடுக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கும் வரலாம். யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் வாட் யூ திங்க் தான். பட் அதுக்கு நான் வந்துட்டு என் இஷ்டத்துக்கு முடிவெடுப்பேன், ஐ நாட் டேக். யூ ஹவ் டு அசியூம் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஒன்று. ஸோ வாட் மேக்ஸ் யூ அ குட் ஆஃபீஸர்ன்றது என்னன்னா, யூ ஹவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் லைக் வாட் யூர் டூயிங். ஸோ இது இதுக்கு நான் அப்புறம் வரேன். ஸோ என் ஜேர்னி, கம்மிங் பேக் டு ஜேர்னி, பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஐஎஃப்எஸ் இன்டர்வியூ கொடுத்தேன். ஐஎஃப்எஸ் இன்டர்வியூ கொடுத்தேன், இன்டர்வியூ ரொம்ப சூப்பராக போன மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இது முடிச்சுட்டு வந்தால் மிஸ் பை ஃபைனல் கட் ஆஃப் வந்துட்டு மிஸ் பை 40 மார்க்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தா, இன்டர்வியூவில் வந்துட்டு 152 மார்க்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க அவுட் ஆஃப் 300. 152ன்றது ரொம்ப ஆவரேஜான ஸ்கோர்.
எனக்கு வந்து எதனால மார்க் கம்மியாச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ரிட்டர்னும் கூட நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், பட் என்னை விட ரிட்டர்னில் கம்மியாக வாங்கினாலும் இன்டர்வியூ நல்லா பண்ணி சர்வீஸ் வாங்கிட்டாங்க. ஸோ ஜூலை 1, 2023 அப்போ தான் வந்துட்டு ஃபைனல் ரிசல்ட் வந்துச்சு, ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஃபைனல் ரிசல்ட். என் நேம் இல்லை அதில். அப்புறம் திருப்பி அகைன் ஒரு லோ பாயிண்ட், ஐயோ இவ்வளோ தூரம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஐயோ நம்ம ஒரு இன்டர்வியூ கூட பார்க்காம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவில் சர்வீஸ் மீன்ஸ் ரிசல்ட் வராதப்போ இருந்துச்சு. இப்போ ஃபாரஸ்ட் சர்வீஸ் இன்டர்வியூலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே, நம்ம இப்போ நான் என்ன நினச்சிக்கணும், ஓகே நம்ம இது வரைக்கும் இன்டர்வியூ பார்க்காம இருந்தோம், பட் இப்போ இன்டர்வியூ பார்த்துட்டோம் அப்படின்னு தான் நினச்சிக்கணும், பட் ஆனால் அப்படி நினைக்கல, இவ்வளோ தூரம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போயும் ஹேட் கம்ப்ளைண்ட்ஸ் தான். பட் ப்ரிலிம்ஸ் வந்துட்டு அதுக்கு முன்னாடி எழுதி வச்சுருந்தேன், மே 28 நம்ம லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ், சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் ஃபைனல்ஸ் லாஸ்ட் இயர். ஐபிஎல் பார்ப்பீங்களா யாரு? பொண்ணுங்களா ஐபிஎல் பார்க்க மாட்டீங்களா? பார்க்க மாட்டீங்களா? ஓகே, குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் ஃபைனல் அன்னைக்கு தான் போன வருஷம் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்தேன். எழுதிட்டு வந்த அன்னைக்கு எனக்கு தெரியும் ஓகே ஆல் கிளியர் அப்படின்ட்டு. வித்இன் லைக் சம் ஜூன் 12 என்னமோ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தது. ஓகே ப்ரிலிம்ஸ் வந்துட்டு அகைன் நான் சிவில் சர்வீஸ் கட் ஆஃபும் கிளியர் பண்ணேன், ஃபாரஸ்ட் சர்வீஸ் கட் ஆஃபும் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ போகிறேன், ஜூன் 14 வந்து என்னோட இன்டர்வியூ. ஸோ நான் ஜூன் 13 டெல்லி கிளம்பி போகிறேன், இன்டர்வியூ கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். ஜூலை 1 ஃபைனல் ரிசல்ட் வருது, செப்டம்பர் 15 வந்துட்டு மெயின்ஸு. ஸோ ஜூலை 1லேருந்து செப்டம்பர் 15 பார்த்தீங்கன்னா 2.5 மாதம் இருக்கு. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னன்னா ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு ஒரு 1 வீக் பிரேக் எடுத்துட்டு அவங்கலாம் மெயின்ஸ்க்கு படிக்க போயிட்டாங்க, சிவில் சர்வீஸ் மீன்ஸ். நான் வந்துட்டு மெயின்ஸ் முடிச்சுட்டு ஃபாரஸ்ட் சர்வீஸ் இன்டர்வியூ படிச்சுட்டு போய் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இன்டர்வியூ கொடுத்துட்டு இன்டர்வியூ ரிசல்ட் வரும்ட்டு ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்து அந்த ரிசல்ட்டில் லைக் கொஞ்சம் மூட் அவுட் ஆகி ஒரு 10 டேஸ் போய் கிட்டத்தட்ட நான் ரஃபாக ஜூலை 10 தான் நான் இன்டர்வியூ மெயின்ஸ்க்கே படிக்க ஆரம்பிக்கிறேன். ஐ ஆம் ஹேவிங் ஜஸ்ட் 2 மந்த்ஸ். சரி ஓகே, அந்த 2 மந்த்ஸில் பெருசாக என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைட்டாக தான் படித்தேன். சரி ஓகே பார்த்துக்கலாம், இவ்வளோ வருஷம் நம்ம படிக்காத இந்த அட்டம்ப்ட்ல ஒன்றும் புதுசாக எக்ஸ்ட்ராலாம் படிச்சு கிழிச்சிட போகிறது இல்லை, அல் கீப் இட் வெரி வெரி லைட். ஆல்ரெடி படித்த கண்டென்ட் தான், கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஐல் ஒன்லி ஒர்க் ஆன் ஹவு ஐம் கோயிங் டு ரைட் மை ஆன்சர் மட்டும்தான். ஸோ அதுக்கு சார் கூட உட்காந்து அதெல்லாம் நாங்கள் இன்டர்வியூ டிஸ்கஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வி ஹவ் டன் ஈவன் டில் லைக் நைட் 12 மணி வரைக்கும்லாம் கூட இங்கே உட்காந்து பேசியிருக்கோம். நான் யூஸ்வலாக மத்தியானம் தான் வருவேன், சாரும் மத்தியானம் தான் வருவார். வில் கம் 2 to 2:30 வில் கம் வில் சிட். நாங்கள் 12 மணி வரைக்கும்லாம் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், நிறைய வாட்டி சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். ஐ மீன் லைக் ஃபார் டிஸ்கஷன்ஸ் சண்டேலாம் போட்டு அப்புறம் 12 மணிக்கு அப்புறம் கிளம்பி போவோம். சம்டைம்ஸ் லைக் சார் வீட்டிலலாம் கூட நாங்கள் போயிட்டு 3 மணி 3:30 வரைக்கும்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 2 மாதம் தான் டைம் வந்தது. ஓகே நம்ம வந்துட்டு ஆன்சர் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோன்றதில் மட்டும் பார்த்துட்டு வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணோம். நான் பெருசாக ரொம்ப லைட்டாக படித்தேன் சிவில் சர்வீஸ்க்கு, எக்ஸாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சரி ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸ் வந்துட்டு நவம்பர் 26 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு செப்டம்பர் 24 முடிஞ்சிடுச்சு, நவம்பர் 26 வந்துட்டு ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸு. சரி ஓகே நம்ம ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது, ஏன்னா போன வருஷம் ஆல்ரெடி இன்டர்வியூ பார்த்தாச்சு. இந்த சிவில் சர்வீஸ் வந்துட்டு என்னன்னு தெரியல, ஏன்னா ஆல்ரெடி 4 மெயின்ஸ் போயிடுச்சு, இதுவும் அஞ்சாவது மெயின்ஸாக போகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ லெட் மீ நாட் டேக் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கிராண்டட் ஃபார் திஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்துட்டு நிஜமாவே லைக் ரொம்ப சீரியஸாக படித்தேன். பட் அப்பயும் நான் வந்துட்டு அந்த 3rd மெயின்ஸ்க்கு படித்த அளவுக்குலாம் படிக்கல. அகைன் ஐ கெப்ட் இட் வெரி லைட், ஏன்னா ஆல்ரெடி நான் போன வருஷம் மெயின்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்றதுனால அதே கண்டென்ட் தான், பட் ஐ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஹவ் ஐம் கோயிங் டு ரைட் மை ஆன்சர். ஸோ அதை பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் கேவ் தட் அட்டம். டிசம்பர் 2 என்னமோ முடிஞ்சுது, அப்போதான் மழை எல்லாம் புயல் வந்த டைம். ஸோ நல்ல மழை, ஆனால் நல்ல மழையில் வந்துட்டு என்னால் அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ண முடியல, ஏன்னா வித்தின் 3 டேஸ் ரிசல்ட்டு சிவில் சர்வீஸ் மீன்ஸோட ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்டர்நெட் வேற இல்லை, கரண்ட் வேற போயிடுச்சா ஒரு 2 நாள். இப்போ எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, டே இன்டர்நெட் இல்லாத டைம்ல ரிசல்ட் போட்டிங்கன்னா ரிசல்ட் வந்தது கூட தெரியாதேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் சம்பவம் எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் டிசம்பர் 8 ஆஃப் 2023 சிவில் சர்வீஸ் ரிசல்ட் வந்தது, பார்த்தா என் நம்பர் இருந்துச்சு. ஆஃப்டர் ஒரு ஏன்னா எல்லாரும் படிக்க வரப்போ என்ன வருவாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும். இப்போ இங்கே இருக்க எல்லாருக்குமே யாருமே வெரி 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 கம்மி பீப்புள் தான் வந்துட்டு நான் வரப்பவே ஐபிஎஸ் ஆஃபீஸராக வருவேன், இல்லைனா வரப்பே ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸராக வருவேன், இல்லைனா வரப்பே நான் ஐஎஃப்எஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸராக வருவேன்னு வரவங்க ரொம்ப கம்மி பேராக இருப்பாங்க. 100க்கு 95 பேர் எப்படி இருப்பாங்கன்னா, நான் வரப்பவே நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் தான் வருவாங்க. ஸோ நானும் உள்ளே படிக்க வந்தது என்ன, நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு தான் படிக்க வந்தேன். ஸோ ஐ அந்த சிவில் சர்வீஸ் மெயின்ஸை கிளியர் பண்ணதுன்றது வந்துட்டு அது அகெயின் அது வேற மாதிரி ஒரு எமோஷனலான மூமெண்ட், ஏன்னா 4 மெயின்ஸ் அதுக்கு முன்னாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் லைக் ஐ ஹவ் டன் சம்திங்
கிரேட் அப்படின்ட்டு வந்துட்டு அந்த சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டே எனக்கு அப்போ தான் வந்துச்சு. சிவில் சர்வீஸ் மெயின் சிவில் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு சார் வாஸ் லைக் வெரி ஹாப்பி, மேடமும் வெரி ஹாப்பி. நாங்கள் இந்த மூணு மூணு பேர் கிளியர் பண்ணியிருந்தோம், லைக் மீன்ஸ் வந்துட்டு நாங்கள் மூணு பேர் கிளியர் பண்ணியிருந்தோம் இன்ஸ்டியூட்லேருந்து. கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகைன் லைக் வி ஸ்டார்டட் டிஸ்கசிங். அப்புறம் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸ், எனக்கு ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸ் முடிச்சப்பவே தெரியும் ஐவ் டன் மை மெயின்ஸ் வெரி வெல். அட்லீஸ்ட் போன வருஷத்தை விட நான் ஒரு 60 to 70 மார்க்ஸ் அது கூட வாங்குவேன் ரிட்டர்னில் மட்டும், நான் ஒரு 60 to 70 மார்க்ஸ் அது கூட வாங்குவேன் அப்படின்ற அதை நான் முடிச்சு வந்து சார் கிட்ட கூட சொன்னேன், சார் நான் மெயின்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன், ஐ கெட் அட்லீஸ்ட் 60 to 70 மார்க்ஸ் மோர் இன் மை ரிட்டர்ன் பேப்பர் அட்லீஸ்ட். ஸோ இந்த வருஷம் ஃபாரஸ்ட் சர்வீஸ் நான் சிவில் சர்வெண்ட் சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணுறனோ எனக்கு தெரியாது, பட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் நான் கிளியர் பண்ணிடுவேன் நான் சொன்னேன். ஜனவரி 12 ஆஃப் 2024 ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸ் ரிசல்ட் வந்து அந்த இதுலேயும் கிளியர் ஆயிடுச்சு. பட் எனக்கு அதோ எக்ஸைட்டிங்காக இல்லை, ஏன்னா எனக்கு நான் நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு தெரியும், இதை சர்வீஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் லைக் பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், அகைன் இன்டர்வியூன்னு வந்துச்சுன்னா செம்ம ஜாலியாக இருக்கும், ஏன்னா மெயின்ஸில் தான் வந்துட்டு மார்க், ஏன்னா மெயின்ஸ் கண்டி யூல் ஹாவ் சம்திங் யூல் ரிசீவ், நம்ம ஆன்சர் எழுதுவோம் மார்க் வரும். அது சம்டைம்ஸ் சார் ஆன்சர்லாம் லைக் நல்லா இல்லைன்னா அப்படியே அடிச்சு கொடுத்து ஜீரோன்னு போட்டு அனுப்பிச்சி விட்ருவாரு, அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். பட் இன்டர்வியூ வந்துட்டு அப்படி இருக்காது, இன்டர்வியூ வந்துட்டு எப்படின்னா தெர் இஸ் நோ ரைட் ஒப்பீனியன் ஆர் ராங் ஒப்பீனியன், இட்ஸ் ஜஸ்ட் அன் ஒப்பீனியன், அவ்வளோதான். அது எப்படி ஷேப் பண்ணுவோம் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹில் நாட் கிவ் யூ ஆன்சர்ஸ். இப்போ ஒரு விஷயம், இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன்ல ஏன் ஏன் பென் ஸ்ட்ராச் அப்படின்னா, இப்போ நான் எடுத்தோடனே அந்த ஆன்சரை சொல்லியிருக்க முடியும், ஹி ஸ்கிரிப்டட் சோஷியல் சேஞ்சஸ் த்ரூ ஹிஸ் பென் அப்படின்னு நான் எடுத்தோடனே ஆன்சர் சொல்லியிருக்க முடியும். ஆக்சுவலி இதுவே சார் கிட்டே இருந்து வந்தது தான், ஏன்னா வாட் சார் டஸ் இஸ் ஹில் ஆல்வேஸ் ஆஸ்க் யுவர் ஒப்பீனியன் அண்ட் அந்த ஒப்பீனியனை வந்துட்டு எப்படி க்ளோசர் டு ரியாலிட்டியா ஷேப் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பார். ஏன்னா அவர் ஏன்னா வாட் ஹி டெல்ஸ் இஸ் உன் ஒப்பீனியனை எவ்வளோ ஃபார்மலாக ஆக்க முடியுன்றதான் என் வேலை, என் ஒப்பீனியன் உனக்கு சொல்றது என் வேலை கிடையாது. ஸோ அது வந்துட்டு சார் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா இட்ஸ் லைக் வெரி, ஏன்னா நாளைக்கு ஆக்சுவலாக ஒரு ஆஃபீஸருக்கான குவாலிட்டியும் அதான், அகைன் லைக் சொன்ன மாதிரி அந்த கன்விக்ஷன் தான், நமக்கு சரின்னு தோன்ற விஷயத்துக்கு நாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும் இல்லை, நம்ம யோசிக்காம வேற யாரோ சொல்றதை வந்துட்டு இஃப் யூஆர் லைக் டேக்கிங் அப்படின்னா தென் தெர் இஸ் நோ இண்டிவிஜுவாலிட்டி தேர். ஸோ சார் டஸ் ஹிஸ் இன்டர்வியூ ட்ரைனிங் தட் வே. அப்புறம் பிப்ரவரி 15 வந்துட்டு என்னோட சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ, அகைன் டெல்லி போனேன் இன்டர்வியூ கொடுத்தேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, அப்புறம் எல்லோரும் எனக்கு அங்கே என்னோட சர்வீஸ் வாங்கின கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அங்கே, அவங்களெல்லாம் போய் பார்த்தேன். அப்புறம் ரெட் ஃபோர்ட் போனோம், என் ஃப்ரெண்ட் சீனியர் அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க என்னை கூப்பிட்டு போய் டெல்லிலாம் சுற்றி காமிச்சாங்க, நல்லா சாப்பிட்டோம் வந்தோம். எனக்கு எவ்வளோ கிளியர் ஆகும் அப்படிலாம் தெரியல, பட் சம்ஹவ் என்ன தோணுச்சுன்னா யூஸ்வலாக அந்த ஃபஸ்ட் டைம் இருக்கும் தெரியுமா, நம்ம ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சர்வீஸ் வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ நானுமே அப்படி தான் இருந்தேன், இஃப் நாட் ஐஏஎஸ் வர்றனா கூட நமக்கு ஐபிஎஸ் ஐஆர்எஸ் வர்ற அளவுக்கு நமக்கு ரேங்க் வந்துடும் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏப்ரல் 16 ஆஃப் 2016 or 17 2024 ரிசல்ட் வந்துச்சு, பார்த்தா என் நம்பர் இல்லை, பேர் இல்லை, ஏன்னா ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு பேர் போட்டு வரும், மெயின்ஸ் ரிசல்ட்னா ஒரு நம்பர் தான் வரும், ஃபைனல் ரிசல்ட் பேர் போட்டு வரும், பார்த்தா என் பேர் கிடையாது. இது இதே ரூம் தான், இதான் சாரோட ரூம், அந்த ரூம் தான் நான் அழுதுட்டு இருந்தேன் அப்போ, ஏன்னா 6 வருஷம் ஆயிடுச்சு காலேஜ் முடிச்சு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனும்னு உள்ளே வந்தேன், இவ்வளோ க்ளோஸாக வந்து போயிடுச்சு, மார்க் வேற என்னன்னு தெரியல, ரொம்ப நிறைய மார்ஜினில் போயிருக்கா, வாட் இஃப் லைக் ஐட் லாஸ்ட் பை 50-60 மார்க்ஸ்னா திருப்பி இது எழுதுறதுலே யூஸ் இல்லை, ஏன்னா 6 அட்டெம்ப்டாக எழுதாததை வந்துட்டு இந்த அட்டெம்ப்டில் திருப்பி இன்னொரு வருஷம் உட்காந்து எழுதி, எனக்கு இதெல்லாம் ஜஸ்ட் டெல்லிங் அந்த அந்த டைமில் யோசிச்சது, 6 அட்டெம்ப்டாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணாததை வந்துட்டு அடுத்த அட்டெம்ப்ட்லாம் ஒன்றும் எழுதி இம்ப்ரூவ் பண்ண போகிறது இல்லைன்ட்டு வாஸ் லைக் டோட்டல் நெகட்டிவ். என்னோட ஃபாரஸ்ட் சர்வீஸ் இன்டர்வியூ வந்து ஏப்ரல் 25, ஏப்ரல் 16 வந்து சிவில் சர்வீஸ் ரிசல்ட் வருது, ஃபாரஸ்ட் சர்வீஸ் இன்டர்வியூ வந்து ஏப்ரல் 25, அனதர் நாட் ஈவன் 10 டேஸ். அப்போ சார் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உனக்கு ஃபீல் பண்ணுறது கூட நேரம் கிடையாது, இதுதான் சார் என்கிட்ட சொன்னது, உனக்கு ஃபீல் பண்ணுறது கூட நேரம் கிடையாது, இன்னைக்கு வீட்டுக்கு போ, ரிசல்ட் வந்த அன்னைக்கு இங்கே தான் இருந்தேன், வீட்டுக்கு போ, அழுகணும்னா அழுதுக்க, தூங்கணும்னா தூங்கு, தூங்க முடியலன்னா பரவாயில்ல முடிச்சிட்டேரு, ஆனால் நாளைக்கு காலைல கிளம்பி வந்துரு, வி ஹவ் டு டிஸ்கஸ் ஃபார் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அமைச்சாரு. ஐ வெண்ட் ஹோம், மாதிரி தூங்கினா தூங்கலையா என்ன யோசித்தேன் எதுவுமே தெரியல. ஐ கேம் பேக் நெக்ஸ்ட் டே, வி டிஸ்கஸ்ட் ஒரு 3 நாள் தான், வி டென்ட் டிஸ்கஸ் மச், ஏன்னா ஆல்ரெடி நான் லாஸ்ட் டே ஃபாரஸ்ட் சர்வீஸ் இன்டர்வியூக்கே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இனிமே என்ன இருக்குது பெருசான்ட்டு, வி ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் கீப்பிங் மை மூட் லைட், அவ்வளோதான். லைக் ஐ ஷுட் இந்த இந்த சிவில் சர்வீஸ் வரல அப்படின்றது வந்துட்டு அந்த மூடை வந்துட்டு இட் ஷுட் நாட் பி சீன் இன் மை ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணோம், என்னை கொஞ்சம் ஜாலியாக வச்சுக்கிறது, கொஞ்சம் வெளியே போய் சாப்பிட்றது, ஆக்சுவலாக அதெல்லாம் கொஞ்சம் பர்க்ஸ், சார் கூட நீங்கள் க்ளோஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஹில் கெட் யூ லன்ச், ஹில் கெட் யூ காஃபி, ஹில் டூ எவ்ரி திங், ஆனால் நம்ம எஃபர்ட் போடணும் அப்படின்னு பார்ப்பாரு, நம்ம எஃபர்ட் போடுறோம் அப்படின்னு காமிச்சோன்னா அவர் லைக் லைக் லிட்டர்லி டேக் கேர்,
லைக் அவங்க பையனுக்கு என்ன பண்ணுமோ அந்த மாதிரி லைக் ட்ரீட் யூ, பையனோ பொண்ணோ. ஸோ அதெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் அகைன் ஐ வென்ட் டு டெல்லி, டெல்லி போயிட்டு இன்டர்வியூ கொடுத்தேன். அந்த இன்டர்வியூ வந்துட்டு ஓகே நல்லா தான் போச்சு. எனக்கு ஒன்றும் பெருசாக வெளியே வர, இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஒரு மாதிரி நல்லா பண்ணனா நல்லா பண்ணலையா எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு முடிச்சுட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, இன்டர்வியூவில் வந்துட்டு எனக்கு மார்க் வருமானலாம் எனக்கு தெரியாது, என்ன மார்க் வரும்னு எனக்கு தெரியாது. பட் நான் ரிட்டர்ன் நல்லா பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட்டாக மிஸ் பை சம் 30 or 40 marks தானே, பட் நான் 70 marks இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இந்த இயர். ஸோ அட்லீஸ்ட் பாட்டம் கடைசி ரேங்க்காக நான் வந்துடுவேன் அப்படின்ற நம்பிக்கையில் நான் வந்துட்டு வந்தேன். பட் ரிசல்ட்டு டே க்ளோஸாக ஆக 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 பயம் வந்துடுச்சு, திருப்பி பழைய மாதிரி ஆயிடுமோ. அது எனக்கு ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் என்னதான் ரேஷனலாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இந்த கர்மா நல்லது கெட்டது, அது வீட்டிலலாம் ஏதோ எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒன்று ஜாதகம் அதெல்லாம் எனக்கு எதுலையுமே நம்பிக்கை கிடையாது, நான் சாமி கும்பிட மாட்டேன். பட் ரிப்பீட்டடாக நீங்கள் லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு இருக்கப்போ உங்களுக்கு என்ன வரும்னா, நமக்கு இப்படி தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கே வந்துருச்சு. ஐ நோ இட்ஸ் அப்சர்ட், அது மாதிரி அப்சர்ட் தான். பட் நடந்து எல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, நான் சில பேருக்கு ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியுமா, ஏன்னா நான் ஒரு லைக் ஒன்ஸ் லைக் ஐம் 3 or 4 years இன்டு திஸ் எக்ஸாம் அப்படின்னா நான் ஒரு வெட்டரன் ஆயிடுறேன். நான் வந்துட்டு சில பேர் ட்ரெயின் பண்ணியிருப்பேன் தெரியுமா, அவங்க எல்லாம் சர்வீஸ் வாங்கிட்டாங்க. இப்போ லைக் இந்த இந்த இயர் வந்துட்டு பாலாஜின்னு ஒருத்தன் யூ கேன் லைக் சீட் இன் த ஃபைனல் ரிசல்ட், எஸ் பாலாஜி, அவன் ஐஐடி மெட்ராஸ் என்னோட ஜூனியர். அவனுக்கு வந்துட்டு இது தேர்ட் அட்டம்ப்ட்டு, நான் தான் அவனுக்கு வந்துட்டு எஸ்ஏ ஒரு எஸ்ஏ எப்படி எழுதணும், ஹவு யூ ஷுட் ஸ்டார்ட் ஹவு யூ ஷுட் எண்ட் நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். பேசிக்ஸ் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். ஹி காட் 648 or 646 ரேங்க், பேர் இருக்கும் லைக் பிடிஎஃப்ல பார்த்துக்கோங்க. அவன் வந்துட்டு எனக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு அவனுக்கு என்ன எனக்கு பேச முடியல மெலிக், அவனுக்கு வந்துட்டு என்கிட்ட பேச ஹி ஃபெல்ட் பேட், ஏன்னா நான் தான் அவனுக்கு சொல்லியிருந்தேன் அவன் சர்வீஸ் வாங்கினா எனக்கு சர்வீஸ் வரல. அப்புறம் நைட் வந்துட்டு ஹி லைக் கால் மீ அண்ட் செட், ஆனா சர்வீஸ் வந்துச்சு நான் தெரியல நான் பார்த்தேன்டா, ஐ தாட் ஐ வாண்டட் சம் டைம் டு லைக் டாக் டு யூ அப்படின்னு சொல்லி நான் ரிசல்ட் வந்த அன்னைக்கு நைட்டே அவன்கிட்ட பேசினேன். அப்போ இ சரி லைக் ஐம் ஃபீலிங் வெரி பேட், நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஐம் ஃபீலிங் வெரி பேட், நீங்கள் தான் எனக்கு ட்ரெயின் பண்ணீங்க, நான் எனக்கு சர்வீஸ் வந்துருச்சு உங்களுக்கு வரலன்றது வந்துட்டு என்னால் சம்ஹவ் ஐம் நாட் ஓகே வித் இட். அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மா அப்பாவே வருத்தப்பட்டாங்க, இந்த பையனுக்கு வரல என் பையனுக்கு வந்துருச்சு ஆனால் அவருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த எக்ஸாம் அப்படி தான், ஏன் வருது எதுக்கு வருது எதுவுமே தெரியாது, பட் ஆனால் வரணுன்றதுன்னா கண்டிப்பாக வந்துடும். ஓகே ஸோ அப்புறம் April 25 ஐஎஃப்எஸ் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தேன். சரி ஓகே இது இனிமேல் எங்கே நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்ற மைண்ட் செட்டே வந்துருச்சு, அந்த மைண்ட் செட்லேயே தான் இருந்தேன். May 8 4:30 அப்போ தான் அதுக்கு ஐஎஃப்எஸ் ரிசல்ட் வந்தது. நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, Top 50 வந்துட்டு பேரை படிச்சு பார்த்தேன். ஐஎஃப்எஸ் ரிசல்ட் வந்து கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும், 140-150 சீட்ஸ் தான், சிவில் சர்வீஸ் தான் 1000 பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் நம்ம வரிசையெல்லாம் பார்க்க முடியாது. ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஏன்னா நம்ம தான் நான் போன வாட்டியோட நல்லா பண்ணியிருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 30 பேர் படிச்சு பார்த்தேன், பேர் இல்லை, ஐயோ என்னடா பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்பர் போடுவோமா பேர் போடுவோமா அப்படின்னு பார்த்தா யூஸ்வலாக ஒரே பேரில் 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ நமக்கு அதை பாயிண்ட் அதை பார்த்துட்டு லைக் டெம்பரரியாக கூட டிசப்பாயிண்ட் ஆக வேணாம்னு சொல்லிட்டு ரோல் நம்பர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் நம்பர் போடலான்னு பார்த்தா ரோல் நம்பர் மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஞாபகப்படுத்தி ரோல் நம்பர் போட்டால் இருந்துச்சு ஆல் 98 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்துட்டு என்ன எப்படி இருந்ததுன்னா, நான் ஜென்ரலாக லைக் நம்ம வெரி என்ன சொல்கிறது பெருசாக எமோஷன்ஸ் இல்லாத, ஐ மீன் எமோஷன்ஸ் இல்லாதன்னு இல்லை வெளியே காமிச்சிக்காத கொஞ்சம் சட்டிலான அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான் நினைக்கிறேன். லைக் அந்த மோமெண்ட் வந்து அது ஒரு மாதிரி ஒரு பர்ஸ்ட் அவுட்டாக இருந்தது, எனக்கு அழுக வரல, இவ்வளோ வருஷம் நம்ம லைக் யூ டிட் எவ்ரி திங் பட் யூ பட் அதுக்கு நம்ம பண்ணதுக்கு வந்துட்டு ரிசல்ட்டே வரல, பட் இந்த மொமெண்ட்ல வந்துருச்சு அப்படின்றது வந்துட்டு ஒரு மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆகி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டே அலறிடுச்சு. நான் அந்த அளவுக்கு கத்தனேன் போ, நான் ஆனால் அழுக வரல எனக்கு. இந்த கிரிக்கெட்ல விக்கெட் எடுத்துட்டா நம்ம ஒரு மாதிரி கத்துவோம் தெரியுமா, ஸோ கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு அது தெரியும். பட் லைக் ஃபுட்பால் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் கோல் போட்டிங்கன்னா யூ கோ ஷவுட்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஷவுட்டிங் வீட்டில் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க அப்பா இல்லை. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, எங்கள் அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா எனக்கு திருப்பி ரிசல்ட் வரல போல் இருக்கு அதனால தான் கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் லைக் ரிசல்ட் வந்துருச்சு, ரொம்ப ஹாப்பி. அந்த பாயிண்ட்ல எப்படி இருந்ததுன்னா, ஓகே 6 வருஷமா நம்ம பண்ணது எல்லாமே இந்த அந்த பிடிஎஃப்ல நம்ம பேர் பாக்குறதுக்கு, அதுவும் நான் Top 100 ஆல் இண்டியா ரேங்க் Top 100ல வந்துட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஹாப்பி. அப்புறம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஊர்ல இருந்து யார் யாரோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னை பார்த்து கூட மாட்டாங்க பேசிட்டு கூட மாட்டேன்,
அவங்க எல்லாம் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. பட் ஆனா எனக்கு ரொம்ப பர்சனலான விஷயம் வந்துட்டு சார், யூஸ்வலா எல்லா ரிசல்ட் வரப்பையும் இங்கே தான் இருப்பேன். லைக் சார் பார்த்ததுக்கு அப்புறம் இருந்து மெயின்ஸ் ரிசல்ட்டா இருக்கணும், எந்த ரிசல்ட்டா இருந்தாலும் நான் வீட்ல இருந்து கிளம்பி வந்துருவேன். நான் வீட்டுலாம் சும்மா நைன் நைன் கேள்வி கேட்டிருப்பாங்க என்ன ரிசல்ட் எப்போ ரிசல்ட் அப்படின்ட்டு. சார் வந்துட்டு கால் பண்ணேன், சார் லைன் பிஸியா இருந்தது. அப்புறம் லைக் அகைன் கால்டும், அப்புறம் அந்த மேடம்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் ரிசல்ட் வந்துருச்சு நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மேடம் சொல்லிப்பாங்க கொடுத்து, அப்போ சார் கால் பண்ணி சொல்லுங்க ஆஃபீஸர் சார் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் த மோஸ்ட் அவைட்டிங் விஷஸ் நான் யார், ஏன்னா என்னை ட்ரெயின் பண்ணவர்கிட்டேருந்து வர்ற விஷ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. சொல்லுங்க ஆஃபீஸர் சார் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுதான் அப்படி மோஸ்ட் ரொம்ப மெமரபிளான ஒரு விஷ். ஆக்சுவலாக இந்த ஜேர்னி எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆகும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் படிக்கிற லைக் ஹார்லி லைக் ஒரு 10 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த 10 பேரில் வந்துட்டு 10 பேருமே சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுட்டு பேசுவோம். 10 பேருமே சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னா அதில் யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட் ரெண்ட்லேயே வாங்கிட்டு போயிடுவீங்க. நான் இவ்வளோ வருஷம் சொன்னது, நான் இவ்வளோ நேரம் சொன்னது வந்து உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கலாம், ரிலவெண்ட்டாக சுத்தமாக இல்லாமல் கூட இருக்கலாம். சில பேர் வந்துட்டு ரெண்டாவது அட்டம் மூணாவது அட்டம் ஃபிலிம்ஸில் இல்லைனாலும் ரெண்டாவது மெயின்ஸ் மூணாவது மெயின்ஸில் வாங்கிடுவீங்க. ஆனால் ஒரு 5 பேர் இல்லைனா ஒரு 6 பேருக்கு இணைய மாதிரி நடக்க தான் நிறைய சான்ஸ் இருக்கு. அதுவும் எப்படின்னா உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் இல்லை, இல்லை நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியல, ஆர் இஃப் சம்டைம்ஸ் ரொம்ப க்ளூலெஸ்ஸாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன சரி என்ன தப்பு, ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சால் நம்ம அதை மாற்றிக்கலாம், என்ன தப்புனே தெரியாமல் என்னத்தை மாற்றுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு 5 பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதில் இது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு எங்கேயும் விட்டுட்டு பாதியில் போயிடாம, திஸ் இஸ் டெஃபினெட்லி ரிவார்டிங் தான், இல்லைன்னா சொல்ல. நான் இப்போ 6 வருஷம் போட்டதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த 6 இயர்ஸில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னென்னமோ பண்ணிட்டாங்க. நான் ஐஐடி கிராஜுவேட்டா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் போய் ஐஏஎம்ல போய் ஒரு எம்பிஏ பண்ணான், 2 வருஷம் ஐஏஎம்ல எம்பிஏ பண்ணா, ஐ காட் பிளேஸ்ட் இன் 30 லேக் ஜாப். அவனுக்கு இப்போ 2 குழந்தை இருக்கு. அப்புறம் இன்னொரு பொண்ணு ஷி வென்ட் டு யூஎஸ், அங்கே போய் எம்எஸ் பண்ணா. இன்னொரு பொண்ணும் ஷி வென்ட் டு யூஎஸ், இன்னொரு பொண்ணு கனடா போனான், ஒருத்தன் சிங்கப்பூர் போனான் பிஎஸ்டி பண்ணா. அவன் பிஎஸ்டியே பண்ணி முடிச்சிட்டான். 18ல நாங்கள் எம்டெக் முடித்தோம்ல, அவன் சிங்கப்பூர் போயிட்டு பிஎஸ்டி முடிச்சு போஸ்ட் டாக்டரேட்டே பண்ணிட்டான். நான் இன்னும் அங்கேயே அதே இடத்துல இருக்கேன். 18ல வந்துட்டு நான் எப்படி இருந்தனோ அதே இடத்துல இருக்கேன். ஆனா சடனா ஒரு நாள் அந்த மே 8 வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, என்னை மத்தவங்க எல்லாம் அவங்க 6 வருஷம் என்ன அச்சீவ் பண்ணாங்களோ ஒரே நாள்ல என்னை அவங்களை எல்லாம் தாண்டி கொண்டு போய் டாப்ல உட்கார வச்சிருச்சு. ஸோ நீங்க போடுற எஃபர்ட் வந்துட்டு இமீடியட்டா தெரியாம இருக்கலாம், உடனே ரிசல்ட் வராம போகலாம், கடைசி வரைக்குமே ரிசல்ட் வராம கூட போகலாம், அதுக்கும் சான்ஸ் இருக்கு. வாட் இஃப் திஸ் இயர் வாஸ் ஜஸ்ட் அனதர் இயர், இருக்க சான்ஸ் இருக்கு எனக்கு. ஒரு நான் இன்டர்வியூல சொதப்பிருந்தேன் அப்படின்னா, இல்லை ஆர் நான் மெயின்ஸில் வந்துட்டு நான் ஒழுங்காக பண்ணல அப்படின்னா, போன வருஷம் மாதிரி மேபி க்ளோஸாக வந்து ஒரு 1 மார்க் 2 மார்க் அப்படின்னு மிஸ் ஆகிருந்துருக்கலாம். நமக்கு சர்வீஸ் வரலாம் வராமல் போகலாம், பட் டெஃபினெட்லி யூ வில் நாட் ரெக்ரெட் ஸ்பெண்டிங் டைம் அண்ட் லைக் இதில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் இட் சம்வேர். நான் ஒன்று பர்சனல் என்ன பிலீவ் பண்ணுறேன், லைக் 6 வருஷம் இதில் நான் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இருக்கப்போ நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, நீங்கள் ஆஃபீஸர் ஆகிறது ஆகாதது அதெல்லாம் செகண்ட் திங். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, பர்சனாலிட்டியாக நீங்கள் என்னவா மாறுறீங்க அது ரொம்ப ரொம்ப. ஏன்னா இந்த ஆஃபீஸர்ன்றது வந்துட்டு என்னென்னா, இப்போ நான் எனக்கு 28 இயர்ஸ், ஐம் 28 இயர் ஓல்ட் நோ, 28 வருஷமா நான் ஆஃபீஸர் கிடையாது, ஐ வாஸ் சம் ஒன் எல்ஸ். இப்போ நான் அசியூமிங் கவர்மெண்ட் வந்துட்டு 60 தான், நான் ரிட்டையர் ஆகிறப்பையும் வயசு 60 தான் அப்படின்னா எனக்கு 32 வருஷம் சர்வீஸ் இருக்கும். அந்த 32 இயர்ஸ்க்கு தான் நான் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் 60லேருந்து மேபி அசியூமிங் லைக் ஐ லிவ் வந்துட்டு 80 அப்படின்னா, அடுத்த 2 வருஷம் வந்துட்டு நான் ஒரு எக்ஸ் ஐஎஃப்எஸ்ன்ற டாக் தான் இருக்கும். ஸோ என் வாழ்க்கையில் வந்துட்டு இப்போ இருக்க 28 வருஷம், நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இருக்க 20 வருஷம், ஸோ 48 வருஷம் வந்துட்டு நான் ஒரு ஆஃபீஸர் இல்லாமல் தான் ஒரு லைஃப்பை லீட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் என்னவா இருக்கேன், ஹவு ஐ சி திங்ஸ், நான் என் கூட இருக்கவங்களும் எப்படி நடத்துகிறேன், ஹவு ஐ ட்ரீட் மை ஒய்ஃப், ஹவு ஐ ட்ரீட் மை கேர்ள் ஃப்ரெண்ட், ஹவு நான் என் பசங்களுக்கு என்ன வேல்யூ சிஸ்டம் கொண்டு போய் சேர்க்குறேன், நான் சொசைட்டிக்கு வந்துட்டு. சி டெஃபினெட்லி நான் ஐஐடியில் படிச்சிருக்கேன்னா சப்ஸ்பேஸ் காஸ்ட் தான் படிச்சிருக்கேன். நான் ஐஐடியில் படித்த எனக்கு கிடைச்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு நார்மலாக காலேஜில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்காது. நான் மொத்த ஒரு செமஸ்டருக்கு வந்துட்டு என்னோட ஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் ஃபீஸ் 18000 ரூபா, டியூஷன் ஃபீஸ் வந்துட்டு 7000 ரூபா. ஸோ 25,000க்கு, பட் ஆனால் அந்த ஆனால் அவங்க எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணலாம், ஒரு செமஸ்டருக்கு 3 லட்சம் கலெக்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒர்த்தான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் தே ஹேவ். பட் வந்துட்டு நான் 25,000ல வந்துட்டு நான் 5 வருஷமா வந்துட்டு, ஸோ ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபா,
அஞ்சு வருஷத்துக்கு வந்து 2 லட்சம் ரூபாயில நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பா உங்களோட காசும் அதுல இருக்கு. இட்ஸ் த டாக்ஸ் பேயர்ஸ் மணி. ஸோ நான் அதுக்கு திருப்பி என்ன செய்ய போறேன்? இஃப் அட் ஆல் நான் பெருசா ஒன்னும் நல்லது செய்யலாம் கூட நான் கெடுக்கக்கூடாது இல்லை யாரையும். ஸோ அதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா வேல்யூ சிஸ்டம் தேவை, என்னோட பர்சனாலிட்டி தேவை, ஹவ் ஐ சி திங்ஸ், அது எல்லாமே தேவை. நீங்க அது எல்லாம் இங்கேருந்து கத்துப்பீங்க. லைஃப்ல உங்களுக்கு ஒரு பொறுமை கிடைக்கும். நான் வந்துட்டு ஜென்ரலா உங்களுக்கு ஒரு 5 அட்டம் 6 அட்டம் ஆனவங்கலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாருக்கும் வந்துட்டு இல்லை நீங்க வந்துட்டு சிவில் சர்வீஸ்லாம் வராதிங்க, இது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடும், யூ லூஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ நானும் அதை சொல்றேன், நான் 22ல படிக்க வந்தேன், இப்போ எனக்கு 28 வயசு ஆகுது, 6 வருஷமா ஐ லாஸ்ட் மை யூத். ஒரு 25 வயசு 26 வயசுல எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும்? லைக் யூ ஹவ் டு ரோம் வித் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஹவ் டு நமக்கு நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம், வெளியே போகலாம், கல்யாணம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணலாம், இது எல்லாமே எல்லாருக்கும் வரும். இது எல்லாமே ஐ லாஸ்ட். ஓகேயா? பட்னா இது நான் இதுக்கு வருத்தப்படுறேன் அப்படின்னு கேட்டால் வருத்தம்லாம் கிடையாது, பார்த்துக்கலாம். பட் ஆனால் இது வந்துட்டு எல்லாருக்கும் கிடைச்சிடாது இல்லை. சி இந்தியாவில் யூ ஹாவ் லைக் 140 க்ரோஸ் இருக்காங்க, அண்ட் இந்த 140 க்ரோஸை வந்துட்டு கவர்ன் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 10,000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. நான் சொல்றது இந்த டாப் லெவலில் சொல்கிறேன், இந்த 10,000 பேர் தான் பாக்கி இருக்க 140 கோடியுமே அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த 10,000 நான் இருக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு மிஸ் அவுட் ஆன் அ ஃபியூ திங்ஸ் தான். அது பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றலாமா சுற்றிக்கலாம், கல்யாணம் லேட்டாக பண்ணால் என்ன பரவாயில்ல பண்ணிக்கலாம். ஆக்சுவலி 28 பொண்ணும் எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் வயசாகிடல, கேர்ள் ஃப்ரெண்ட் தேவை இனிமேல் கூட தேடிக்கலாம். பண்ணால் தெல்வி லாட் ஆஃப் திங்ஸ் விச் ஹவ் டு மிஸ் அவுட், பட் டெஃபினெட்லி யூ இது ஒர்த்து தான் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். யூ வில் பி அ குட் சிட்டிசன் ஃபர்ஸ்ட். இந்த சர்வீஸ் வாங்குறதுலாம் ரெண்டு, ஆக்சுவலாக சர்வீஸ் முக்கியம் தான், பட் நான் சொல்கிறேன், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுனால சொல்கிறேன், வில் பிகம் அ குட் சிட்டிசன். டிராஃபிக் சிக்னல் ஏன் நிற்கிறோம், ஏன் குப்பை போடக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு புரியும் ஒன்ஸ் யூ லைக் ஸ்டார்ட் கம்மிங் இன் டு திஸ். டிராஃபிக் சிக்னல் இருக்கிறது வந்துட்டு ஒன்றும் சும்மா கிடையாது, அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. ஏன் வந்துட்டு ஆள் யாருமே இல்லைனா கூட ஏன் சிக்னல் ஸ்கிப் பண்ணக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்துட்டு எங்கேயோ போடுற குப்பையினால வந்துட்டு ஹவு இட் இஸ் அஃபெக்டிங், ஃப்ளட் வந்ததுக்கும் நம்ம குப்பை போடுறதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்றதுலாம் யூ ஸ்டார்ட் கனெக்டிங் சர்டன் திங்ஸ். தனி ஒருவன் படம் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அதில் வந்துட்டு ஜெயம் ரவி வீட்டில் ஒரே நாளில் 2வது பக்கத்துக்கும் 6வது பக்கத்துக்கும் இருக்க தொடர்பு புரிய ஆரம்பிச்சது அப்படின்னு. 2வது பக்கத்தில் லாரி ஸ்ட்ரைக்னு போட்டால் 6வது பக்கத்தில் வெங்காயம் வலி ஏறுதுன்னு போட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு இது வரும். ஸோ யூ வில் ஸ்டார்ட் கனெக்டிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ இன்னைக்கு வந்துட்டு என்ன, இப்போ இன்னைக்கு பேப்பர் படிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இஸ்ரேல் மேலே வந்துட்டு பாலஸ்தீனில் இருக்க ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தே ஹவ் லான்ச்ட் அன் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் எக்கானமி பேஜில் போய் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ப்ரைஸஸ் வந்துட்டு ரைஸ் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு போட்டுருக்கோம், இல்லை இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு போட்டுருக்கோம். இஸ்ரேல் நடக்கிற இந்த வாருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு விலைவாசி ஏறுறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதை வந்துட்டு ஒரு காமன் மேனால் புரிஞ்சுக்க முடியும்னா கண்டிப்பாக புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ யூ வில் டெஃபினெட்லி ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் அ காமன் மேன். ஸோ யூ வில் பிகம் அ குட் சிட்டிசன், யூ வில் பி அ குட் பாய் ஃப்ரெண்ட் ஆர் அ கேர்ள் ஃப்ரெண்ட், will be a good husband or a good wife, will be a good parent. இதுதான் ஃபர்ஸ்ட். எனக்கு வந்த விஷயத்தில் வந்துட்டு இன்னொரு மெமரபிளான விஷயம் என்னன்னா, அது வந்துட்டு எங்கள் தூரத் சொந்தம் பெரியப்பா ஒருத்தர், அவர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். அவர் எனக்கு என்ன விஷ் சொன்னாருன்னா, இந்த சர்வீஸ் வந்ததெல்லாம் விடுப்பா, அதெல்லாம் 2வது தான், 6 வருஷம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ நின்று விளையாடுனல்ல, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் உனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணும். அவர்லாம் இடையில வந்துட்டு பெருசாக என்கிட்ட பேசினது கிடையாது. லைக் அஃப்கோர்ஸ் எங்க வீட்டுக்கெல்லாம் வருவார், வந்து பேசிட்டு என்ன பண்ற அப்படின்னு பேசிட்டு கேட்டு போயிடுவாரு. 6 வருஷம் வந்துட்டு நீ இதுல நின்னு விளையாண்டுருக்கல, ஃபர்ஸ்ட் அதுக்குதான் உனக்கு விஷ் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் உனக்கு சர்வீஸ்க்கு லைக் விஷ் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதெல்லாம் நிறைய பேரால பண்ண முடியுமானா, நிறைய பேரால பண்ண முடியாது, ஏன்னா நான் இதுல இருக்கேன், லைக் ஐ நோ நிறைய பேரால பண்ண முடியாது. ஸோ இஃப் அட் ஆல் நான் என் அச்சீவ்மெண்ட் எதை நினைக்கிறேன்னா, சர்வீஸ் வந்ததுல எனக்கு 2வது அச்சீவ்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து 6 வருஷமா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக லைக் ஐ ஸ்டுட் ஃபார் அப்படின்றதான் என்னோட அச்சீவ்மெண்ட்டா நான் பார்க்குறேன். ஸோ நீங்க இந்த சிவில் சர்வீஸ் இதுதான் நினைச்சு வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, நீங்க இதை ரொம்ப சீரியஸா எடுக்க போறீங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுன்னா, இட் இஸ் ஒர்த் டேக்கிங். இதை சீரியஸா நீங்க எடுத்து பண்றதுக்கு இது, ஐயோ நம்ம இதை எடுத்துட்டோமேன்ட்டு நீங்க வருத்தமே பட மாட்டீங்க கண்டிப்பா. லைக் ஐ கேன் கேரண்டி யூ தட் இஃப் அட் ஆல் உங்களுக்கு இதுல சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னா கூட நீங்க லைஃப பார்த்து பயப்பட மாட்டீங்க, வில் ஹாவ் அ கான்ஃபிடன்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நான் எஸ்ஆர்எம் போயிருந்தப்போ எஸ்ஆர்எம்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங் பண்ணுறது பிடிக்கும்,
அப்போ வந்துட்டு எனக்கு சர்வீஸ்லாம் கிடைக்கல. நான் இன்டர்வியூ போகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் நான் எஸ்ஆர்எம் போயிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு கேட்டுச்சு, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, சார் வாட் இஃப் யூ டோன்ட் மேக் இட் திஸ் டைம் ஆல்சோ, உங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி இவர் அங்கே தான் இருந்தார் அப்போ. நான் வந்துட்டு தெரியல அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு பிளான் பி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் இதுதான் பண்ணணும்னு வந்துட்டேன். எனக்கு அட்டம் இருக்க வரைக்கும் நான் எழுதிட்டு தான் இருக்க போகிறேன். பட் நான் இன்னொன்று என்ன சொன்னேன் அப்படின்னா, பட் நான் ஏதோ ஒன்று பண்ணி லைஃப்பில் மேலே வந்துடுவேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் பண்ணி எனக்கு இது கொடுத்துருச்சு. ஏன்னா இது இல்லை, இது இல்லாத நிறைய பேர் வெளியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அப்படியே நிறைய பேருக்கு வந்துட்டு திங்கிங் பெருசாக இருக்காது, அவங்களுக்கு வந்துட்டு லைஃப்பை பற்றி ஒரு பார்வை இருக்காது, ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களே லைக் வேலைக்கு போயிட்டு பீங் லைக் செட்டில்ட் இன் லைஃப். எனக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, லைஃப்பில் செட்டில் ஆகிறது வந்துட்டு பர்பஸ் கிடையாது. லைக் வாட் யூ பிகம் பிஃபோர் யூ செட்டில் இன் லைஃப்ன்றது தான் மேட்டர்ஸ். எனக்கு வந்து ஓகே, நான் நல்லா டியூன் ஆகிட்டேன், எனக்கு வந்துட்டு சர்வீஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல கிடைக்காட்டியும் பரவாயில்ல, எனக்கு லைஃப்பை பார்த்து ஒரு பயம்லாம் எதுவும் இல்லை. அப்போவே அப்போ எனக்கு சர்வீஸ்லாம் வரல, மேபி இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போ எனக்கு சர்வீஸ் வந்துருச்சு பேசுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் அந்த சைடு இருந்தாலும் நான் அப்படி தான் யோசிச்சிருப்பேன். பட் எனக்கு அப்போவே வந்துட்டு பரவாயில்ல என்னாலும் பார்த்துக்கலாம், பட் ஆனால் லைஃப்பில் கெட்டு போயிட மாட்டேன், சம்ஹோ வில் மேக் இட் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு உங்களுக்கும் வரும், அது நீங்கள் எங்கே போனாலும் யூஸ் ஆகும். Either you get into business or you like choose some other exam. இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நிறைய இருக்குது. இப்போ நான் எப்படி சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு தான் சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஆகணும்னு வந்தேன், இடையில ஒரு ஹெல்த் மாறி இருக்கு அவ்வளோதான். ஐஏஎஸ்ன்றது பதிலாக ஐஎஃப்எஸ் வந்துருக்கு. பட் இது வந்துட்டு தப்பான ஆல்டர்னேட்டும் கிடையாது. இப்போ பெருசாக ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எனக்கு சம்பளம் பெருசாக ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவங்க வந்துட்டு லைக் இந்த லைக் மக்கள் வாழ்ற இடத்துல ராஜானா காட்டுக்குள்ளே நான் தான் ராஜா. இன்ஃபேக்ட் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் லைக் மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டியில் வந்துட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் டிஸ்டிங்ஷன் இருக்கு ஒர்க்குக்கு. ஆனால் லைக் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸ் ஃப்ரிஞ்ச் அந்த ஃப்ரிஞ்ச் ஏரியாஸ்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சேர்ந்து என்ன வேலை பண்ணுறாங்களோ நான் ஒரே ஆளாக அதை பண்ண போகிறேன் அங்கே உள்ள. ஸோ எனக்கும் இதுவும் ஆல் இண்டியா சர்வீஸ் தான். நான் ஒன்று நினச்சி வந்தேன், எனக்கு அதுக்கு ஈக்குவலண்டாகவே வேற ஒன்று ரொம்பவே நல்லதாக கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லைக் ஆப்ஷன்ஸ் வரலாம், வேற வேற சாய்ஸஸ் கிடைக்கலாம். இந்த ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. இஃப் அட் ஆல் லைக் யுவர் லக்கி, நீங்கள் பேரண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் காது முடிக்கோங்க, பரவாயில்ல உங்களுக்கு கேட்க பிடிக்காது. இஃப் அட் ஆல் லைக் யுவர் லக்கி, யூ மைட் ஃபைண்ட் யுவர் லைஃப் பார்ட்னர் ஹியர். இல்லை எனக்கு எதுவும் அந்த மாதிரி அமையல, கொஞ்சம் வயிற்றுச்சல் தான் அதில், பட் ஸ்டில் சொல்கிறேன், யூ மைட் ஃபைண்ட் யுவர் லைஃப் பார்ட்னர் ஹியர். ஆர் டெம்பரரியாக நீங்கள் யூ மைட் ஃபைண்ட் ஒன் அண்ட் வேற காரணத்தினால இன்னைக்கு யூ மைட் பிரேக்அப் ஆல்சோ. இது எல்லாமே இருக்கு, பட் இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஜேர்னி. ஸோ நான் பர்சனலா லைக் ஒன் திங் தட் ஐ வாண்ட் வாட் ஐ வாண்ட் டு டெல் இஸ், இது நீங்க டெஃபினட்டா எடுக்கலாம், யூ ஜஸ்ட் டேக் இட் டேக் திஸ் வெரி சீரியஸ்லி, டெஃபினெட்லி யூ வில் நாட் லைக் ரெக்ரெட், ஐயோ நம்ம இது எடுத்துட்டோமே அப்படின்ட்டுலாம் நீங்க ரெக்ரெட்லாம் பண்ண மாட்டீங்க. லைக் யூ டெஃபினெட்லி ஓகே, அன்னைக்கு வந்துட்டு இது என்ன வயலட்டா, ஓகே வயலட் கலர் டிஷர்ட் போட்டு ஆஃபீஸர்னு ஒருத்தன் வந்தான், இன்னைக்கு என்ன இன்னைக்கு டேட் என்ன, மே 27 வயலட் கலர் டிஷர்ட் போட்டு ஆஃபீஸர்னு ஒருத்தன் வந்தான், அவன் சொன்னான் ஓகே தட்ஸ் ட்ரூ, ஐ எம் நாட் ரெக்ரெட்டிங் மை டிசிஷன் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். இல்லை அப்படின்னா சார்கிட்டேருந்து நம்பர் வாங்கி நீங்கள் ஃபோன் பண்ணி கிட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ லைக் ஸ்டே இன் டச் வித் சார் தான். இஃப் அட் ஆல் லைக் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆல்சோ யூ கேன் பிங் மீ, லைக் மேடம் கிட்டேருந்து யூ கேன் டேக் மை நம்பர், உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு இல்லை யூ ஹேவ் எனி திங் பர்சனல் personal as in personal related to this exam at the personal personal nalo yeah I'm